வைக்கணும். இப்பொழுது நாம் வாவ் எஜுகேஷன் ஒரு சிலபஸ் பார்க்க போறோம். இதை பார்த்தா மொத்த எஜுகேஷனும் புரிஞ்சிடும், கல்வி என்னன்னு புரிஞ்சிடும். வாவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவும் இல்லை, நானா வச்ச ஒரு பேர். அக்டோபர் மாதம் 2016 நான் வந்து ஜெர்மன் போயிருந்தேன். ஜெர்மன் பிரான்ஸ் ரெண்டு நாட்டுக்கு போயிருந்தேன். மெயினாக இந்த கல்வி சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் போயிருந்தேன். அது கூட சில ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். அப்போது அங்கே இருக்கிற ஜெர்மன் நாட்டு கல்வியை நான் ஆராய்ச்சி பண்ணேன். அதை பற்றி நம்ம சொல்ல போகிறேன். இது புரிஞ்சாவே கல்வி புரிஞ்சிடும். அங்கே நான் போகும்பொழுது மூணு விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். ஒன்று கல்வி முறை, இரண்டாவது மருத்துவ முறை, மூன்றாவது மக்களின் பண்பு. இப்படி மூணு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணேன். அதை பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறோம். இந்த ஜெர்மன் பிரான்ஸ் நான் போயிட்டு வரக்கு எனக்கு உதவி செய்த திரு திலீப் குமார் ஜெர்மனில் இருக்கிறாரு, அவருக்கும் அவரது மனைவி மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ திலீப் குமாரும் அவருக்கும் நன்றிகள் பலக்கும். அவங்க தான் எனக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறக்கு அவங்க வீட்டிலேயே தங்க வச்சு சாப்பாடு போட்டு காரில் கூட்டிகிட்டு போய் பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் மரி, குரு, மதி, மகாதேவன் இன்னும் பல நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்தவுடனே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு லீவு போட்டு கார் எடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் பல உதவிகள் செஞ்சாங்க. அவங்க உதவி இருந்தனால தான் இந்த வாவ் எஜுகேஷன் இப்போ உங்களுக்கு கைக்கு வருது. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏழு பாகமாக பிரிக்கிறேன். வாவ் எஜுகேஷனும் இந்த ஜெர்மன் நாட்டு ப்ரோக்ராமை ஏழாக பிரிக்கிறேன். ஒன்று, ஜெர்மன் நாடு கல்விக்கு எப்படி பண உதவி செய்யுது, ஃபண்டிங். இது முதல் டாபிக். ரெண்டு, ஒரு வயது முதல் ஆறு வயது வரை கிண்டர் கார்டன் சொல்றாங்க இல்லையா, அங்க எப்படி சிலபஸ் இருக்கு. ரெண்டு, மூணு, ஆறு வயது முதல் பத்து வயது வரை பிரைமரி பள்ளிக்கூடம் அந்த சிலபஸ் எப்படி இருக்கு. நாலு, பத்து வயது முதல் பதினெட்டு வயது வரை செகண்டரி அந்த சிலபஸ் எப்படி இருக்கு. பதினெட்டு வயசுக்கு மேல அங்க எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு, காலேஜ் இருக்கு, மக்கள் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்க. அடுத்தது ஆறாவது, மக்களின் குணம், மக்களுடைய அந்த தரம், வாழும் தரம். ஏழாவது, வைத்தியம், ஜெர்மன் நாட்டில் உள்ள ஜெர்மன் அலோபதி டாக்டருடைய வைத்தியம். இப்படின்னு ஏழு பாகமாக நான் பிரிச்சிருக்கேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஜெர்மன் நாட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுனாலே அது படிக்குதோ இல்லையோ, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் 192 யூரோவை அரசாங்கம் பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு கல்விக்காக, கல்விக்காகவும் அந்த குழந்தையை வளர்த்துறதுக்காகவும் மாதா மாதம் கொடுக்கிறது. கணக்கு போட்டு பார்த்தா இந்தியன் ருபீஸில் 14,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, எது கொடுக்குறாங்க, கல்வியை உயர்த்துறதுக்காக. நம்ம நாட்டில் ஒன்றுமே கொடுக்கறது இல்லை, பிடுங்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஜெர்மன் நாட்டில் நிறைய பணம் இருக்குது கொடுப்பாங்க நம்மக்கிட்ட இல்லைன்னு. யாருமே சொன்னால் இந்தியாவை விட உலகத்தில் ஒரு பணக்கார நாடு கிடையவே கிடையாது. டோல்கேட்டில் போகிறீங்க இல்லையா, காரு பஸ்ஸுக்கு பணம் வாங்குறாங்க இல்லையா, இதை பற்றி யாருக்கா தெரியுமா, 8 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு 800,000 கோடி கலெக்ட் பண்ணுற இந்த அரசாங்கமாக உங்களுக்கு உதவி செய்ய போகுது. சிம்பிளாக சொல்லிட்டா டோல்கேட்டில் வர பணத்தை மட்டுமே எடுத்து கல்விக்கு உதவி செஞ்சால் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதா மாதம் 15,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இது கணக்கு புரியலன்னா ஒரு நாள் டோல்கேட்டில் போய் நில்லுங்க, எத்தனை கார் எத்தனை பஸ் வருதுன்னு காலில் இருந்து ஒரு கணக்கு எடுப்பீங்க, அங்கே ரூபீஸ் போட்டிருக்கு என்னங்க. அப்போ எத்தனை வருஷமாக டோல் நடந்துட்டுருக்கு, மொத்த கணக்கு போடுங்க, வா அப்படின்னு. ரெண்டாவது குழந்தை பிறந்தா 192 யூரோ கொடுக்குறாங்க அப்ராக்சிமேட்டா, அதுவும் 14,000 ரூபாய். எங்க முதல் குழந்தைக்கு தனி அமௌண்ட்டு, ரெண்டாவது தனி அமௌண்ட்டு, ரெண்டு சேர்ந்து வரும். மூணாவது குழந்தைக்கு 192 யூரோ,
நாலாவது குழந்தைக்கு 223 யூரோ கணக்கு போட்டு பார்த்தா 16,000 ரூபாய். ஒரு 4 குழந்தை வச்சிருக்கிற ஒரு அப்பா மாசம் மாசம் 1,00,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டா போதும். இப்ப சொல்லுங்க, அப்ப கல்வியை ஒழுங்கு பண்ணணும் ஒழுங்கு பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லுதா இல்லையா? காசு கொடுத்தாதான் ஒழுங்கு பண்ண முடியும். அங்கெல்லாம் ஏன் நல்லா படிக்கிறாங்கன்னா காசு வருது, சாப்பிட்டு வீட்டுக்கு வாடகை கட்டிட்டு செலவுல படிக்க வைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு நம்ம நாட்டுல. அதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதுக்காக நம்ம நாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்கல, கல்வியை ஒழுங்குபடுத்தினா போதும், நாங்க சொந்தமா சம்பாரிச்சுக்குவோம். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு பிச்சை காசெல்லாம் போட வேண்டாம், கொடுத்த சந்தோஷம் தான். அப்படி எதிர்பார்த்துட்டு இல்ல, சிலபஸும் ஒழுங்கா இல்ல, காசும் கொடுக்கறது இல்ல, எங்க என்னங்க பண்றது நம்ம எல்லாம்? எனவே கல்விக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும், கொடுக்காட்டி சிலபஸ் ஒழுங்கு பண்ணுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜெர்மன் நாட்டுல எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஃபீஸே கிடையாது, யாருமே பிரைவேட் ஸ்கூலுக்கு போறதே இல்லை. ஏன் தெரியுமா? பிரைவேட் ஸ்கூல்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. எனவே அங்க பிரைவேட் ஸ்கூல் ரொம்ப கம்மி, 100ல் 1 பள்ளிக்கூடம் இருக்கும், அது அதாவது இருக்கும். இங்க 100ல் 99 பிரைவேட்டா இருக்கு. எனவே முதல்ல நம்ம நாட்டுல பள்ளிக்கூடத்துக்கான கல்விக்கான நிதியே ஒழுங்கா இல்லை, அதை முதல்ல சரி பண்ணணும் இல்லையா? ஒண்ணு நிதி கொடுக்காட்டு பரவாயில்ல, நாங்க சொந்தமா சம்பாரிச்சுக்கிறோம், வலு இருக்கு தெம்பு இருக்கு, சிலபஸாவது ஒழுங்கு பண்ணுங்க. அதே மாதிரி என்ன பண்றது, இது ஃபண்டிங். இது முதல் சப்ஜெக்ட். ரெண்டாவது, இந்த 1 வயது முதல் 6 வயது வரை கிண்டர் கார்டன் சொல்றோம் இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். அங்க எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது, அந்த 6 வயசுல எக்ஸாம் எல்லாம் கிடையாது, ரைம்ஸ் எல்லாம் கிடையாது. முக்கியமான விஷயம், ஏபிசிடி கிடையாது. எப்போ உங்க குழந்தைக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் சொல்றீங்களோ குழந்தை நல்லாவே இருக்கு. ஏபிசிடி கத்துக் கொடுக்க கூடாது. அங்க போர்டு கிடையாது, சாம்பியன்ஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, பரீட்சை கிடையாது, ஃபெயில் பாஸ் கிடையாது. முதல் 6 வயது முறை இவருங்க, மூணே மூணு விஷயம் தான், விளையாடுறது விளையாடுறது விளையாடுறது, மூணுமே விளையாடுறது தான். முதல் 6 வயசு வரை ஒரு குழந்தை விளையாட்டு மட்டுமே தெரிந்திருந்தால் 7வது வயசில் அந்த குழந்தை நீங்க சொல்லித்தர வேண்டியதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பதான் தயாராகும். முதல் வயசுலேயே ஏபிசிடி சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்பவே பிரெயின் லாக் ஆயிரும், அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்க மட்டும்தான் தெரியும், வாதிக்க மட்டும்தான் தெரியும். எனவே ஜெர்மன் நாட்டில் 6 வயது வரை குழந்தைகளுக்கு விளையாட்டு மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார்கள். விளையாட்டு, அந்த விளையாட்டுக்கு பேரு லீகோ பிளே, எல்இஜிஓ. அதனால லீகோ பிளே ஒரே விளையாட்டு தான், ஒரு பொருளை கொடுத்தா பிரிக்கும், பிரிச்சு கொடுத்தா மாட்டும். இந்த விளையாட்டு ஜெர்மன் நாட்டில் போனீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்க போனேன்னு வச்சுங்களேன், டப்பால் கொடுப்பாங்க சைக்கிள், நம்ம மாட்டி கொடுப்பாங்க, மாட்டே தர மாட்டாங்க. சைக்கிள் எப்படி தெரியுமா, டப்பால் இருக்கும், ஒரு மேனுவல் இருக்கும், அது நிறைய பீஸ் இருக்கும், எப்படி மாட்டுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். எல்லாரும் வீட்டில் வாங்கிட்டு வந்து மாட்டி தான் ஓட்டுவாங்க. ஒரு ஃபர்னிச்சர் டப்பால் இருக்கும், எடுத்து வந்து மாட்டணும். ஏன்னா ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி பிரிக்கிறது எப்படி மாட்டுறது. இதுதான் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் அறிவு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த 6 வருஷமும் அந்த பள்ளிக்கூடங்கள்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு மிஷின் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், மாதிரி எல்லாமே பொம்மை மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை எது பிடிக்குதோ எடுத்து பிரிக்கும், மாட்டும், மாட்டி இருந்தா பிரிக்கும், பிரிச்சிருந்தா மாட்டும். இது மட்டுமே சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு 6 வயசுக்கு மேல கல்வி கூடத்துக்கு வரும்பொழுது புரியும் என்று சைக்காலஜி சொல்கிறது. அடுத்தது பிஹேவியர். நான் சொன்னேன் இல்லையா, நானு கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா ஆராய்ச்சி பண்ணி நான் இன்னும் பெரிய புத்திசாலி சொல்லி கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அங்கு 1 வயது குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி உழைக்கணும், மனசு எப்படி வச்சுக்கணும்னு எல்லாம் கிண்டர் காலையிலே முடிஞ்சிருது. சாப்பிடும்போது உதட்ட மூடி சாப்பிடு, எப்படி வந்து அந்த துணியை வந்து இடுப்பு தொடையில போடுறது, லேப்ல போடணும், எப்படி உட்காந்து சாப்பிடணும், ஃபோர்க் எப்படி யூஸ் பண்ணணும், கூட்டிட்டு போறாங்க குழந்தைங்கள ரோட்ல, எப்படி டிராபிக் இருந்தா ரோடு கிராஸ் பண்ணணும், சிக்னல் எப்படி மதிக்கணும்,
எல்லாம் பிராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு. 6 வயசுக்குள்ள நம்ம நாட்டில் பிஹெச்டி வாங்கின ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்கள் கிண்டர் கார்டன்லயே முடிஞ்சிரு. எல்லாமே பிராக்டிக்கல், எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. ஒரு குழந்தை எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை, பிஹேவியரை, விளையாட்டை, லீகோவை 6 வயதில் அந்த சிலபஸ் முடித்து விடுகிறது. அங்கெல்லாம் போற டிராபிக்கான ஒரு ரோட்ல ஒரு சின்ன குழந்தை டிராபிக் லைட்டை பார்த்து நின்று பர்ஃபெக்டா ரோடு கிராஸ் பண்ணுது, கூட யாருமே இல்லை. கேட்டா அந்த குழந்தைக்கு தெரியுங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியுது. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறது எப்படி, வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் எப்படி வெல்கம் பண்றது, சொல்லிக் கொடுத்துருக்க பிஹேவியர். அது போதுமே. நம்ம எல்லாம் ஆசிரமத்துக்கு போகணும், குருநாதர் போய் பார்க்கணும், கத்துக்கிட்டு வரணும். அங்க அப்படி இல்லை, ஸ்கூல்ல புரியுதுங்க. கிண்டர் கார்டன்ங்கிறது எக்ஸாம் இருக்குல்ல, பரீட்சை இருக்குல்ல, குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை, பிஹேவியர் சயின்ஸ், விளையாட்டை கற்றுக் கொடுப்பது மட்டுமே கிண்டர் கார்டன். அடுத்தது 6 முதல் 10 வரை பிரைமரி ஸ்கூல். இவங்க 6 வயசு முடிஞ்சாதான் சேர்த்திக்குவாங்க, 5 வயசு 11 மாசம் சேர்த்திக்க மாட்டாங்க. எங்க என் குழந்தைக்கு இன்னும் 1 மாசத்துக்கு அப்புறம் 6 வயசுங்க, அடுத்த வருஷம். ஏன் தெரியுமா, 6 வயசு வரை ஒரு குழந்தைக்கு எதையுமே கற்றுக் கொடுக்காதீர்கள் இன்றைய சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்க. இன்னொன்னு, 6 வயசு வரைக்கும் இங்கிலீஷ கற்றுக் கொடுக்க கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அங்க இருக்கிற எந்த குழந்தைக்கும் 9 வயசுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ். அது இங்கிலீஷ் கிடையாது. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 8 வயசு குழந்தை இருக்கு, ஹாய் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு முழிக்கிறது. நீங்க உங்க குழந்தை இங்கிலீஷ் தெரியாதா, நமக்கு பெருமையா, தெரியாது அவனுக்கு புரியா அப்படின்ட்டு இவங்க ஜெர்மனில் பேசுவாங்க. அந்த குழந்தை பேர் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நாட்டுல இருந்து போனா அவமானம் நினைக்கும், உங்க குழந்தைக்கு 8 வயசுக்கு இங்கிலீஷே தெரியாதா. அவங்க அதுக்கெல்லாம் நோ கில்ட்டி, எஸ் தெரியாது, எதுக்கு கேட்கிறாங்க. இங்கிலீஷில் பேசுவதை அவமானமா நினைக்கிறார்கள். அறிவு கட்ட ஒரு மொழி என்று சொல்கிறார்கள். அதை நாம் பெருமையாக படித்துக்கொண்டு, என் குழந்தை 1 வயசுல இங்கிலீஷ் பேசுது, உருப்படாம 1 வருஷத்துலேயே போச்சு, இதெல்லாம் பெருமை. மொழி என்பது பெருமை இல்லை. ஸோ புரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ் 9 வயசுக்கு மேலே, அது எதுக்கு தெரியுமா, அவங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறது அதில் பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட பேசுறது. ஜெர்மன் மொழி தெரியாத ஒருத்தர் வராரு, ஒரு கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க தவிர அது ஒரு நாலேஜா அவங்க நினைக்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் அங்க 9 வயசுல ஜெர்மன் மொழி தெரியாட்டியும் அதுவே அவமானம் இல்லை. குழந்தை இருக்கிறாங்க, அதுக்கு என்ன கத்துக்குங்கிறாங்க, அவசரப்படுறது இல்லை. அதனாலதான் ஜெர்மன் நாட்டு கம்பெனிகள் உலகங்களை அமர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம 1 வயசு இங்கிலீஷ் படிச்சோமா இல்லையா, வேலை செய்யறோம். இங்கிலீஷ் படிக்காத ஒருத்தர் வேலை வாங்குறோம். ஏன் இவருங்க இங்கிலீஷ் எப்படி தெரியுமா டீல் பண்றாங்க, அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஜெர்மன் நாட்டில் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியில் ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்தாராம். எதுக்கு, அங்க இருக்கிற லேபருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறது. அவருக்கு ஜப்பானீஸ், ஜப்பான் மட்டும்தான் தெரியும், இங்க ஜெர்மன் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் ரெண்டு பேருமே தெரியாது. என்ன பண்ணாங்க தெரியுமா, இங்கிலீஷே தெரியாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அது எப்படி தெரியுமா பேசிக்கிட்டாங்க, ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், கோ நோகோ, கோ நோகோ, நோகோ கோ, இவ்வளவுதான். எஸ் ஆர் நோங்கிறத அங்க வந்து கோ நோ ஹோங்கிறாங்க. ஒருத்தர் ஸ்பேனர் திரும்பும்போது கோ அப்படிப்பாரு, செய்வான், நோ கோன்னு செய்யப்படாது, அவ்வளோ நோ கோ நோ ஹோங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அவர் மொத்த ட்ரெயினிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. இது தெரிஞ்சா எங்க, எனக்குங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் முதல் முதல்ல சிங்கப்பூர் போனேன், அப்போதான் கத்துக்கிட்டேன் இங்கிலீஷ் தெரியாம வாழலான்னு. நான் அங்கே போனேன் சிங்கப்பூர்ல, சிங்கப்பூர்லயே 15 வருஷமா 30 வருஷமா இருக்கிறவங்கலாம் இங்கிலீஷ் பேசுறத பார்த்து இதை விட நான் ஒழுங்கா பேசுவேன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க நிறைய பேர் இருக்காங்க யாரும் இங்கிலீஷ் தெரியாது, அவங்க சைனீஸ்ல பேசுவாங்க. கோ கார் ஏறி உட்காந்துட்டு அவன் சைனீஸ்காரன், இவர் தமிழ், இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு தெரியாது, சிம்பிளா பேசிக்கிறாங்க. பீச் ரோட் கோ, அவ்வளோதான், அவன் போறான். வே தமிழ்நாடு, நான் சைனீஸ், அவ்வளோதான். கிராமரே இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது மொழிங்கிறது இங்கிலீஷ் கிடையாது, இது இப்படியாவது புரிய வைக்க முடியும்.
அன்னைக்கு தான் நான் முதல் முதல்ல இங்கிலீஷில் சிங்கப்பூரில் முதல் முதல்ல இங்கிலீஷில் ஆட்டாமி திரும்பி பேசுனேன். எனக்கும் பேசுறது அப்போ தான் புரிஞ்சுக்கிச்சு, என்னமோ பண்ணுவேன், கை கால் ஆட்டுவேன், புரிஞ்சுக்குவாங்க. துபாயில் பேசுகிறேன், சிங்கப்பூரில் பேசுகிறேன், மலேசியாவில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேங்க, எல்லா டாப்பிக்கும் பேசுவேன். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கிராமரே தெரியாது, ஆனால் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. புரிய என்பதுதான் மொழி. நம்ம ஊரில் 5 வயசில் ஸ்கூல் சேர்த்துவோம், அங்கே 6 வயசு குருகுல கல்வியில் கேட்டு பாருங்க, 6 வயசு தான், 5 வயசு கிடையாது. 6 வயசு முடிச்சா தான் சேர்த்துவாங்க. 12 வயசுக்குள்ள கிளாஸ் முடிச்சிருவாங்க குருகுல கல்வியில். ஏன் தெரியுமா? 6 லிருந்து 12 தான் புரியும், 12க்கு மேலே புரியாது, 6 கேள்வி புரியும் தான் எஜுகேஷன். குருகுல கல்வி என்பது 6 வயதில் சேர்த்துவார்கள், 12 வயசில் வெளியே வருவார்கள். ஜெர்மன் நாட்டுக்கிற கல்வி ஒன்றும் அவங்க கண்டுபிடிச்சது இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா, இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து நம்மிடம் உள்ள குருகுல கல்வியை ஆராய்ச்சி பண்ணி அதைத்தான் இப்போ அவங்க அவங்க சிஸ்டமா வச்சிருக்கிறாங்க என்று சொல்ல வருகிறேன். இப்ப நம்ம இங்கிருந்து அங்கே திட்டிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஸ்கூல் இருக்கோ அங்கதான் போகணும். ரூல்ஸ் ஏன் தெரியுமா? படிப்புக்காக ரொம்ப தூரம் போனா டைம் வேஸ்ட்னு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்குதோ அங்கதான் சேர்த்து. நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அந்த ஸ்கூல் சூப்பர்னு வந்தீங்கன்னா சேர்த்த மாட்டாங்க, சேர்த்தவும் கூட. இடம் இல்லாதான் கிடையாது, இடம் இல்லையா? இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிங்க, 4 கிளாஸ் இருக்கு, 40 பேர், 50 பேர் வந்துட்டாங்களா, புதுசா இன்னொரு பில்டிங் உடனே கட்டுறாங்க, உடனே வாடகை எடுக்கிறாங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வராங்களோ அத்தனை பேருக்கு இடம் இருக்கு. நீ இடம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, வந்தா சேர்த்திக்குவாங்க, அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு பெரிய திட்டம். எக்ஸாம் கிடையாது, பாஸ் ஃபெயில் கிடையாது, கில்ட்டி கிடையாது, ஃபெயில் இருக்கு. எப்படி தெரியுமா? அங்கே ஃபெயில் இருக்கு, 6வது 10வதுல ஃபெயில் இருக்கு. ஃபெயில்னா மார்க் எழுதி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அந்த ஃபெயில் கிடையாது. டீச்சர் இருக்காங்க இல்லையா, டீச்சர், அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்களா, ஒரு குழந்தைய, இந்த குழந்தை ஒழுங்கா படிக்க மாட்டேங்குதுன்னு இவங்களா முடிவு பண்ணி பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, உங்க குழந்தை வந்துங்க இப்ப வந்து 3வது படிச்சுட்டு இருக்கு, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா மீண்டும் இன்னொரு முறை 3வது படிக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு ஃபெயில்ட் வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, தோணுது வாங்க. உடனே அந்த பேரண்ட்ஸ், ஏ இன்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, 1 வருஷம் வேஸ்டா போயிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாமா? ஓகே, வா. டீச்சரை பார்த்து அந்த குழந்தை இன்னொரு 1 வருஷம் படிக்கலான்னு முடிவு பண்றதே தவிர அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸும் டீச்சரும் சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் தான் ஃபெயில், அதுக்கு ஃபெயில்னு பேர் இல்லை. இன்னொரு முறை படி, ரீசெண்டா இதாங்க பிரைமரி. இப்படித்தான் 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை படிக்குது, சரிங்களா? இப்ப 10 வயசு முடிஞ்சு போச்சு, அடுத்த செகண்டரி வருவோம். இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. 10 வயசு முடிஞ்சிருச்சு, குழந்தை படிச்சு முடிச்சிருச்சு, அடுத்து வருது செகண்டரிக்கு. எப்படி தெரியுமா வரும்? இவருங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 6 வயது முதல் 10 வயது வரை இருக்கு இல்லையா, ஒரே டீச்சர் இருக்குன்றத ரூல்ஸ், சிங்கிள் டீச்சர் கான்செப்ட். டீச்சர் மாத்தி மாத்தி வரக்கூடாதாமா? ஏன் தெரியுமா? ஒரே டீச்சர் 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையை அப்சர்வ் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத டீச்சர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி. ஒவ்வொரு கிளாஸுக்கு வேற டீச்சர் இல்லை, ஒரே டீச்சர் 6 வயது முதல் 10 வயது வரை அந்த கிளாஸ் நடத்துறது ஒரு டீச்சர் தான். அது ஏங்கிறத இப்ப சொல்றேன். ஏன் தெரியுமா? 10 வயசுல அந்த குழந்தை என்ன பண்ணுது, இன்னொரு ஸ்கூலுக்கு போகுது, செகண்டரி போகுதுங்களா? இங்க பாருங்க, செகண்டரி அப்படிங்கிறது ஜெர்மன் நாட்டுல 3 ஸ்கூல் இருக்கு, 3 டைமா படிக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஒரே ஸ்கூல் தானே, 6வது ஒரே ஸ்கூல், இங்க அப்படி இல்லை, 3 ஸ்கூல் இருக்கு. 1 பெஸ்ட் ஸ்கூல், 2 செகண்ட் பெஸ்ட், 3 தேர்ட் பெஸ்ட். வேற மாதிரி சொல்லிட்டா பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னா நல்லா படிக்கிற குழந்தைகள், செகண்ட் பெஸ்ட்னா சுமாரா படிக்கிற குழந்தைகள், தேர்ட் பெஸ்ட்னா மக்கு குழந்தைகள் அப்படின்னு நான் சொன்னா என்ன உதைப்பாங்க? அங்க மக்குழந்தையே கிடையாது. பாருங்க பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, பெஸ்ட் ஸ்கூல், செகண்ட் பெஸ்ட், தேர்ட் பெஸ்ட்.
இந்த பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள்லாம் அதுக்கு பேரு ஜிம்னாசியம் அப்படின்னு பேரு. டாக்டர், வக்கீல், சயின்டிஸ்ட். செகண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுல படிச்ச குழந்தைங்க கிளர்க், மேனேஜர், அக்கௌண்டன்ட், அதுக்கு பேரு ரியல் ஸ்கூல். தேர்ட் பெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஹாப் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல பெயிண்டர், பிளம்பர், மெக்கானிக் இதெல்லாம் படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கங்க, அவங்க என்ன பண்றாங்க, டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் பெயிண்டருக்கும் ஒரே மரியாதை தான் முக்கியமான விஷயம். இந்த குழந்தையுடைய அறிவு, இந்த குழந்தையோட ஸ்பீடு, இந்த குழந்தையோட அப்சர்வேஷன் வந்து சயின்டிஸ்டுக்கு மேட்ச் ஆகுன்னு யார் முடிவு பண்றா? பரிச்ச மார்க் இல்ல, அந்த ஸ்கூல் டீச்சர் தான் முடிவு செய்கிறார்கள். அது எப்படி முடிவு பண்றாங்க? பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து பரிச்ச எக்ஸாம்பிள் இல்லைங்க, அந்த பிரைமரி முடிச்ச உடனே பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரணும். டீச்சர் உட்காந்து, ஸ்கூல் டீச்சர் உட்காந்து, அஞ்சு வருஷமா உங்க குழந்தைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு உங்க குழந்தை வந்து பெஸ்ட் ஸ்கூலுக்கு செலக்ட் அப்படிம்பாங்க, நீங்க சேர்த்துங்க. எழுதி கொடுக்கறதா இல்ல, சொன்னா போய் சேர்த்துவாங்க. அது அது வந்து கம்பல்சரி எல்லாம் கிடையாது, சொல்லுவாங்க உடனே அவங்க வா அப்படி அப்படி சேர்த்திடுவாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வராங்க, உங்க குழந்தைய அஞ்சு வருஷமா நான் வாட்ச் பண்ணேன், உங்க குழந்தைக்கு செகண்ட் பெஸ்ட் தான் சூப்பரா இருக்கணும்னு உடனே, ஐயோ நாளைக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு அவமானமா போயிருங்க, நீங்க வந்து என்ன 10,000 ஹீரோ கொடுக்குறேன், வஞ்சம் கொடுக்குறேன், எப்படியாவது நீங்க பெஸ்ட் ஸ்கூல் அப்படி சொல்லவே மாட்டாங்க. வா ஓகே பெருமை. இத்தாங்க கல்வி. ஒரு குழந்தை வருது, பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருது, அந்த டீச்சர் சொல்றாங்க, உங்க குழந்தை படிக்கிறத நாங்க பார்த்தோம், தேர்ட் பெஸ்ட் தான் சூப்பர் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குங்க, லஞ்சம் தர மாட்டாங்க, அவமானமா நினைக்க மாட்டாங்க, கில்ட்டி ஃபீலிங் கிடையாது, வா ஓகே சேர்த்துறாங்க. இதற்கு பெயர் தான் கல்வி. புரிஞ்சுக்குங்க, அங்க டாக்டருக்கும் பெயிண்டருக்கும் ஒரே மரியாதை. தொழில அவமானப்படுத்தினா உங்களை மேலங்கில இந்தியனா கேட்பாங்க. இந்தியா, இலங்கை, மலேசியா, இங்கிருந்து வந்தா தான் சிங்கப்பூர், லண்டன், இங்கிருந்து வந்தா தான் இந்த பிரிவினை. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த பெஸ்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது வந்து 12th வரைக்கும் இருக்கு. இந்த செகண்ட் பெஸ்ட்டும் தேர்ட் பெஸ்ட்டும் 10th வரைக்கும் இருக்கு, 10th வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிடுவாங்க. அதுக்கு மாதிரி சிலபஸே வேற. ஒரு குழந்தையின் திறமைக்கு தகுந்த மாதிரிதான் சிலபஸே தவிர, இருக்கும் சிலபஸை படிப்பதற்கு குழந்தை கிடையாது. அதே மாதிரி அங்க படிக்கிறவங்க இல்லையா பசங்க, எக்ஸாம் வந்து கடைசி நாள் கிடையாதுங்க. கடைசியா பரீட்சை வச்சு ஃபெயில் பாஸ் அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்ங்கிறது பாதியிலே எக்ஸாம். இயர் இருக்கு இல்லையா, நடந்துட்டு இருக்கு இல்லையா, பாதியிலே எக்ஸாம் வச்சு ஒருவேளை ஃபெயில்ன்றது கிடையாது. அங்க வந்து மார்க் வந்து யாரும் சொல்றது இல்லை. ஒரு சப்ஜெக்ட் ஒழுங்கா எழுதலைன்னா இன்னொரு முறை எழுதுமாங்க. அவ்வளோ அவனுக்கு புரியல. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப பரீட்சை எழுதி அவனுக்கு புரிய வைக்கிறது தான் வேலை. ஃபெயில் மார்க் போட்டு உட்கார வைக்கிறது வேலை இல்லை. 10 சப்ஜெக்ட்ல 2 ஒழுங்கா எழுதினாலையும் எழுதாட்டையும் அடுத்த கிளாஸ் போயிடலாம். ஏன் தெரியுமா சொல்றாங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் வராதுங்கிறது தெளிவா இருக்காங்க. 8 வருதா அதுவே ஓகே, எல்லாத்துக்கும் எல்லாம் வராதுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க படிச்ச குழந்தைக்கும் படிக்காத குழந்தைக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க. ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. டீச்சரும் பார்க்கறதில்ல, பேரண்ட்ஸும் பார்க்கறதில்ல, குழந்தைகளும் பார்க்கறதில்ல. இதுதான் சிறந்த மரியாதைகள். இங்கெல்லாம் கொடுமையா இருக்குங்க. 95% வாங்கின குழந்தை கொண்டு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் அந்த ஸ்கூலு பெரிய என்னது 95%. நாங்கெல்லாம் சேர்த்திக்க மாட்டோம், 98%க்கு மேலதான். என்ன கொடுமை, கேவலமா பாக்குறாங்க. 95 பார்க்கல கேவலமா. எனவே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான சிஸ்டம். அந்த சிஸ்டத்தின் பெருமையை பேசுறதுக்காக நான் வரல, அதை பேசும்பொழுது நமக்கு ஒரு புரியும், ஒரு விஷயம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு அதுக்காக பேசிட்டு இருக்கோம். செகண்டரி இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது அந்த செகண்டரியில இங்க பாருங்க, இன்னும் 2-3 விஷயம் பாக்கி இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸாம் இருக்கு இல்லையா, எழுதுறதுக்கு ஒரு வேலை முடியலன்னா எழுத வேண்டாம், பேசலாம். இவருங்க ஒரு சில பேருக்கு பேசத்தான் வரும், எழுத வராது. என்ன மாதிரி
எனக்கு மைக் கொடுங்க, டாபிக் கொடுங்க, பேசிக்கிட்டே இருப்பேன், மூட வேலை செய்யும், பாயிண்ட்ஸ் வரும். எனக்கு ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுங்க, பாயிண்ட்ஸ் வராதுங்க. நான் கடந்த 3 வருடமாக அமைதியும் ஆரோக்கியம் என்ற மாத இதழ் நடத்துறேன், மந்த்லி மேகசின் தமிழ். அதுல நான் தான் கட்டுரை எழுதுறேன். ஒரு விஷயம் தெரியுமா, நான் இது வரைக்கும் எந்த கட்டுரையும் பேப்பர்ல பேனல எழுதுறதே கிடையாது. எனக்கு எழுத தெரியாது, முதல்ல எழுத ஆரம்பிச்சேன். எழுதுன படிச்சு பார்த்தா எனக்கே பிடிக்கல. ஏன்னா எழுதும் பொழுது மூல வேலை செய்ய மாட்டேங்குது, எனக்கு பேசுறா மூல வேலை செய்யுது. சில பேர்த்துக்கு எழுதுனா மூல வேலை செய்யும், பேசுனா வராது, அது அவர்கள் தன்மை. அப்படி இருக்கும் பொழுது பரீட்சை என்ற பேரில் எல்லாத்தையும் எழுத சொல்வது என்பது அதுவே சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன், செல்போன்ல ரெக்கார்டிங் பண்ணிட்டு தலைப்பு மறுபடி சுகப்பிரசவம் நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி எழுதுற மாதிரியே பேசுவேன். இப்ப உங்ககிட்ட பேசும்போது வேற ஸ்டைல், அந்த ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது எழுதுன எப்படி எழுதுவேன், இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி எழுதுற மாதிரியே பேசுவேன். அதை நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் இயர்போன் மாட்டிட்டு உட்கார்ந்து அதை அப்படியே எழுதி அதை டைப் பண்ணி அதை எனக்கு மெயில் பண்ணுவாங்க. நான் படிச்சு பார்த்துட்டு கனெக்ஷன் கூட 4வது பேராகிராஃப்ல அப்படின்னு சொல்லி கனெக்ஷனும் பேச்சுதான் ஃபைனல் ப்ரூப் ஓகே பிரிண்ட் வந்துடும். எனக்கு இப்படி தான் தெரியும், என்ன கொண்டு போய் பரிசில் சொன்னால் ஃபெயில் தான். ஜெர்மன் நாட்டில் ஒரு குழந்தைக்கு எழுத தெரியாது, எழுதுறது திறமை இல்லைன்னா அந்த குழந்தைய முதல்ல என்ன பண்ணுவாங்க, அது தனியாக பிரிச்சிடறாங்க. அந்த மாதிரி குழந்தைய பிரிச்சுட்டு அதுக்கு ஓரல் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுமாமா, டைம் கொடுத்துருவாங்களாமா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு பேப்பர் எடுத்து ஓன் பிட் எழுதிக்கலாம். இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லணும்னு சும்மா இன்ஸ். இப்ப நான் வந்து பேப்பர்ல வச்சு பேசுறேன் பாத்தீங்களா, இந்த பாயிண்ட பார்த்தா நான் பேசுவேன். இந்த இன்ஸ் வச்சுக்கிட்டு டீச்சர் வருவாங்க, சொல்லுவாங்க, அப்ப இந்த பேப்பர் பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா பேசணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மார்க் போட்டு போயிட்டே இருக்காங்க, வேலை முடிஞ்சது. சோ எவ்வளவு எளிமையா இருக்கு, இதுதான் கல்வி. மார்க் கிரேட் எல்லாம் கிடையாது, மார்க் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஒருத்த மார்க்கை இன்னொரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா அவமானம், நோ டிஸ்க்ளோஸ். எக்ஸாமும் கிடையாது, எக்ஸாம் எழுதுனா மார்க் கிடையாது, மார்க் இருந்தா சொல்றது இல்ல, சொன்னா யாருக்கு சொல்றது இல்ல. நீ எத்தனை மார்க், நான் எத்தனை மார்க் எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணு ஒன்னா படிச்சுக்காங்க, நல்லா இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது. இது ரொம்ப படிக்கிற குழந்தை முட்டாள குழந்தை அப்படி கிடையாதுங்க. இப்ப இருக்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எவன் நிறைய மார்க் எடுக்கிறானோ அவனே பெருமையா சுத்திட்டு இருப்பான். இந்த படிக்காத பசங்களுக்கு அவமானம் இருக்கு பாத்தீங்களா, பயங்கர அவமானமா இருக்கும். அவங்கதான் ஃபியூச்சர்ல வந்து தீவிரவாதிகளா மாறுறது. சமுதாயம் அவங்கள பாதிக்கல, அவன் சமுதாயத்தை மதிக்க மாட்டான். இதுதான் பிரைமரி எஜுகேஷன், இப்படிதான் இருக்கும். அடுத்தது 16 வயசுக்கு மேல என்ன சிலபஸ் அப்படின்னு கேட்டா, முதல்ல சாரி 18 வயசுக்கு அப்புறம், இந்த 18 வயசுங்கிறது 5வது சாப்டர் நம்ம இதுல 5வது சாப்டர், 18 வயசுக்கு மேல 18 வயசுக்கு மேல ஸ்கூல் இருந்து லெட்டர் வரும் பேரண்ட்ஸ்க்கு. என்ன வரும், இனிமேல் இந்த ஸ்டூடெண்ட்டு என்ன செஞ்சாலும் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், அந்த பையன் பெரிய மனசனாயிட்டான், இனிமேல் அவன் தான் முடிவெடுக்கணும், இனிமேல் இந்த மாணவனை பற்றி கவர்மெண்ட்டும் பள்ளிக்கூடமும் உங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாது, அவர் பெரிய மனசனாயிட்டாரு, மிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு லெட்டர் வரும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பக்கம் போகவே கூடாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான், போலீஸ் தான், பேரண்ட்ஸ் கிடையாது. நார்வேல இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஏதாவது இருந்தாலும் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம், போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவனை பெரிய பர்சன் ஆகுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல 35 வயசு இருக்கும், ஒரு வீட்டுக்கு போனாங்க, வாங்க உட்காருங்க, உங்களை எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி சரி பாப்பாவுக்கு பார்த்தா ஒரு பீப்பா மாதிரி 35 வயசு வருது, இவர் இன்னும் பாப்பா பாப்பான்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம குழந்தைகளை இன்னும் குழந்தை குழந்தைன்னு சொன்னா அது குழந்தையா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, 18 வயசு முடிச்ச உடனே அந்த ஸ்கூல்ல மிஸ்டர் குமார் வாங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் கிடையாது, மிஸ்டர் மிஸ், எதுக்கு சொல்றாங்கன்னா நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட, இவன் நீயே முடிவெடு அப்படின்னு அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாணவன் நேரடியா ஒரு காலேஜுக்கு போய் சொந்த கையெழுத்துல சேரலாம், பேரண்ட்ஸுடைய கையெழுத்து தேவையில்லை, 18 இயர்ஸ் வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் சப்போர்ட், அதுக்கப்புறம் சொந்தமா கையெழுத்து போட்டுக்குவாரு, சொந்தமா வீடு வாடகை தருவாங்க, சொந்தமா என்னெல்லாம் பண்ணிக்கலாம், பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அப்ப உனக்கு தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம்,
13 வயசுக்கு மேல அங்க பேரண்ட்ஸ் யாருமே பேக்கெட் மணி பொதுவா கொடுக்கறது இல்ல, கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, 13 வயசுக்கு அப்புறமா இந்த செலவு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது நிறுத்துறாங்க. சொந்தமா சம்பாரிச்சு சுயமா நிப்பான்னு அப்பிருந்தே பார்ட் டைம் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. 13 வயசுக்கு மேல அங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இளைஞியும் நாம எப்படி சொந்தமா சம்பாரிச்சு வாழ்றதுங்கிறதுக்கு படிப்பு இல்லாம தனியா ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. பிசினஸோ வேலையோ ஆரம்பிச்சு சைட்ல போயிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பிசினஸ் இருக்கும், ஒரு கம்பெனி இருக்கும். நம்ம நாய் மாதிரி நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிறத விட அவங்க 50 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன முதலே சொல்லி கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், கல்லூரியில ஒரு ப்ராஜெக்ட் தராங்க, கேன்சர் நீ ப்ராஜெக்ட் பண்ணு, ஒருத்தருக்கு ஜல்லிக்கட்டு ப்ராஜெக்ட் பண்ணு. இந்த ப்ராஜெக்ட்ல பாத்துக்கோங்க இல்லையா, ஸ்கூல்ல காலேஜ்ல ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து 500 பேஜ்ல புக்கு டைப் அடிச்சு கஷ்டப்பட்டு மேக் பண்ணி கொண்டு சப்மிட் பண்ணுவோமா? இதே மாதிரி ஜெர்மன் நாட்டில் யாராவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா அந்த புக்கை வேர்டு ஃபார்மெட்ல சிடியா கூட கொடுக்கணும். எல்லா காலேஜ்லயும் ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர்ல அந்த சிடியை போடுவாங்க. அந்த சிடி உள்ள போயிடணும்னு அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சென்டென்ஸ் பேராகிராஃப், அது ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள போகும். வெளியே வரும்பொழுது எந்தெந்த லைன் எல்லாம் விக்கிபீடியாவில் யூடியூப்ல வெப்சைட்ல எந்தெந்த வெப்சைட்ல இருந்து திருடலாம் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருவோம். ஒரு சென்டென்ஸ் திருடி இருந்தாலும் 5000 யூரோ ஃபைன். சொந்தமா மட்டும்தான் ப்ராஜெக்ட் பண்ணணும், விட்டடிச்சா ஃபைன், ஃபெயில் பண்ண ஃபைன். ஒவ்வொரு வார்த்தையும் நீயே சொந்தமா தான் எழுதணும். குறிப்பா விக்கிபீடியால யாராவது திருடனா செனா ஃபைன். அதுலதான் தப்பான விஷயம் இருக்குன்னு ஜெர்மன் நாட்டு கல்விக்கு தெரியுது. இன்னொருத்த புக்க, இன்னொருத்த எழுதுனத, இன்னொருத்த வரைஞ்சத ஒரு படம் கூட போடக்கூடாது, சொந்தமா வர இன்னொரு திருடு ஃபைன். அப்ப எப்படி ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும், அவன் வர்றான் ஒரு கம்பெனி வைக்கிறான், அவனை ஜெயிக்க முடியாது. நீங்க ஏன் ஜெர்மன் டெக்னாலஜி ஊரெல்லாம் பிரமாதமா இருக்குன்னா, நம்மளாம் வேலை செய்யறோம், முதலாளியா இருக்கான், 140 கம்பெனில முதலாளியா இருக்கான், சின்ன பையன். ஏன் படிப்பு அப்படி இருக்கு, சிலபஸ் அப்படி இருக்கு, நமக்கெல்லாம் வேலை செய்யறதுக்குதான் படிச்சு கொடுத்துருக்காங்க, வேலை வாங்குற கத்து கொடுக்கல. நம்மளை லேபராக வைத்துக் கொள்வதற்கு தான் உங்கள் சிலபஸ் இருக்குது, அங்க முதலாளி சிலபஸ் இருக்கு. எல்லாமே ஓங்க, அதை விடுங்க, எக்ஸாம் இருக்கு இல்லையா, எக்ஸாம் சொந்தமா தான் எழுதணும், மக்கடிச்சு அப்படியே எழுதுனா ஃபெயில். நம்ம என்ன பண்றோம், இந்த புக்கில் இருக்கு அப்படியே எழுதணும், இஸ் வாசம் மாறக்கூடாது, இது வாந்தி எழுதுறது. நானு அக்கு கொஞ்சம் டிப்ளமா கத்துக்கிட்டேங்க, ஒரு டுபா ஒரு சிஸ்டம் கிட்ட ஒருத்தர் போய் அக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டேன். நான் அக்கு கொஞ்சம் தெரப்பி தெரியும் எனக்கு, நான் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், போய் கத்துக்கிட்டேன் ஒரு இன்ஸ்டியூட்ல. அது ஒரு ஃப்ராடு, எக்ஸாம் ஹால் இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கங்க, எனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும், அக்கப்பஞ்சில் 360 எல்லா பாயிண்ட்டும் தெரியும், எல்லாமே தெரியுங்க. நான் படித்தேன், படித்தேன்னா புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாமுக்கு போனேங்க, எக்ஸாம் ஹாலில் உட்கார சொல்லி பேப்பர் கொடுத்தாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, எடுத்து எழுத ஆரம்பித்தேன். நான் எழுதுனது எல்லாமே ஒவ்வொரு டைலாகும் சொந்த ரைட்டிங், புக்கில் இருக்கிறது கிடையாது. புக்கில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் எழுதுவேன். இதுதான் இத்தனை வருஷமா ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து நான் சொந்தமாக தான் எழுதுவேன், அப்படியே எழுத மாட்டேன், எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் தான் போடுவாங்க, ஏன்னா நான் சொந்தமா எழுதுவேன். புரிஞ்சுக்கிட்டு ஓன், எனக்கு மக்கடிக்க தெரியாதுங்க, எனக்கு பிடிக்காது தெரியாது, புரிஞ்சுக்கிட்டு எழுதுவேன். அப்படி அக்குப்பஞ்சர் எழுதுனங்க. அந்த அக்குப்பஞ்சர் கிளாஸ்ல அந்த கிளாஸ் நடத்துறவர் இல்லையா, அவரு அந்த திடீர்னு வந்து எல்லாரும் விட்டுடுங்க அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு, மைக் பிடிச்சு. அப்படின்னு எல்லாரும் புக் எடுத்து எழுதுறாங்க, அப்படியே விட்டடிக்கிறாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் சொந்தமா எழுதுவேன், எனக்கு கம்மி மார்க், எல்லாத்துக்கும் அதிகமா இருக்கு. சொந்தமா எழுதுன ஒருத்தனுக்கு தான் புத்தி இருக்குன்னு தெரியாத டீச்சர் பாடத்தை திருத்தினா அப்படிதான் இருக்கும். ஆ டீச்சர் என்ன பண்றாங்க, இந்த எக்ஸாம்ல பிரித்து திருத்துறவங்க புக்கில் அப்படியே இருக்கிறது எழுதுனா 10 மார்க், சொந்தமா எழுதுனா அதுக்கு 3 மார்க். புரிஞ்சுக்குங்க, ஜெர்மன் சிஸ்டத்துல புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதுனா ஃபெயில், சொந்தமா எழுதுனா மட்டும்தான் பாஸ். அதை விட முக்கியம், சொந்தமா எழுதி முடிச்சுட்டு சொந்த கருத்து நாள் எழுதலாம், தப்பே இல்லை, அதுக்கெல்லாம் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. காந்தி ரொம்ப நல்லவர்னு ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள்,
காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு புக் இருக்கு, சிலபஸ் படிச்சாச்சு. எக்ஸாம்பிள் காந்தி பத்தி எழுதுன்னு சொல்றாங்க, நீங்க மூணு ஆப்ஷன் தராங்க. புக்கில் என்ன படிச்சீங்களோ அதை எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் இன்னொரு பேர் போட்டு கடைசியா எனது கருத்துன்னு போட்டு காந்தி அயோக்கியம் எழுதினாலும் உங்களை ஒன்று ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒன் கருத்து கடைசியா என் கருத்து அப்படின்னு போட்டு இதை நான் நம்ப மாட்டேன், இந்த சிலபஸ் தப்பா இருக்குது, நான் ஒத்துக்க மாட்டேன், காந்தினால எல்லா பிரச்சனையும் வச்சுன்னு நீங்க எழுதினாலும் உங்களை கூப்பிட்டு அடிக்க மாட்டாங்க. ஓஹோ இது ஓன் கருத்து அப்படின்னு என் கருத்துன்னு தனியா எழுதலாம். அதை பார்த்துட்டு ஓ இந்த அளவு சிந்திக்கிறானான்னு பெருமைப்படுறாங்களே தவிர அவங்களை அவமானப்படுத்துறது இல்லை. சொந்த கருத்தை கூட எழுத முடியலன்னா நீங்க என்ன சிந்தனையாளர், புரிந்து கொள்ளுங்கள். எனவே அவர்கள் எப்பொழுதுமே வித்தியாசமா இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ சிஸ்டம் இப்படிதான் இருக்கும், இதான் படிப்பு, இதான் கல்வி. அடுத்தது இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, உங்கள் பையனை நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையா இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்குங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா என்னன்னா பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய வியாபாரிகள் தன் குடும்பத்தோட வேற வேற நாட்டுக்கு டிராவல் பண்ற ஒருத்தருக்கு ஒரே நாட்டில் ஒரே மொழியில கல்வி கற்க நல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டதுதான் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடங்கள். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில ஜிஎம்ங்க, எனக்கு திடீர்னு பாகிஸ்தான்ல போட்டுருவாங்க ஒரு வருஷம், திடீர்னு சைனால போடுவாங்க ரெண்டு வருஷம். அப்போ என் குடும்பத்தோட நான் போகணும், அதுக்கான எல்லா சார்ஜும் கொடுத்துருவாங்க, பேக்கிங் அப்படிதான் கொடுக்குறாங்க. இப்படி பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய இவங்க நாடு நாடா சுத்துறாங்க இல்லையா. அப்போ அவங்களை கொண்டு வந்து தமிழ் மொழி கல்வியில படிக்க வச்சா இங்கிருந்து ஜெர்மன் போயாச்சு, தமிழ் மொழி கல்விக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஆளுங்க வேற வழியே இல்லாம ஐயோ எனக்கு ஒழுங்கா படிக்க குழந்தைக்கு வழி இல்லையே சொல்லி பாவோன்னு பார்த்து சேர்த்துற பள்ளிக்கூடம் தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அங்க ஆங்கிலம் தான் கல்வி ஒத்துக்கலாம், எதுக்குன்னா அங்க வேற வேற மொழி கத்துக்க முடியாதுங்கிற கட்டாயத்துல ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள், இதுதான் இன்டர்நேஷனல் பள்ளி. அந்த பள்ளியில் சேர்த்து வைத்து என்ன பெருமை. இன்னும் நீங்க சென்னையில இருந்து இன்னும் கோயம்புத்தூருக்கே வந்தது இல்லை, டெல்லிக்கு போனது இல்லை, ரெண்டு ஊர் போனது இல்லை, உங்களுக்கு அது இன்டர்நேஷனல் பள்ளி. உண்மையிலங்க தமிழ்நாட்டில் இருக்க நாலு ஊர் யாருமே பார்த்தது இல்லை, ஆனா சேர்த்தது இன்டர்நேஷனல் பள்ளி. அந்த நாட்டுக்காரங்க யாருமே இன்டர்நேஷனல் பள்ளியில் சேர்த்தது கிடையாது, இதுக்கு தான் ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துறாங்க. அந்த நாட்டில் அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுல படிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு வந்து உடனே வேற ஊருக்கு போகணுங்கிற கண்டிஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க போறாங்க. இதே ஜெர்மன் பாஸ்போர்ட் வாங்கினவங்க, ஜெர்மன் சிட்டிசன் வாங்கினவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துறது இல்ல, ஜெர்மன் லாங்குவேஜ் தான் சேர்த்துறாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஜெர்மன் நாட்டு பெருமையை பேசுறதுக்கு வரல, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும், நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, அதுக்காக ரெஃபரன்ஸ் வேணும். நான் சொல்றது குருகுல கல்வி தான் சிறந்தது, அதை புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்யறது தெரியாம உதாரணத்தை ஜெர்மன் நாட்டிலிருந்து எடுத்து வந்து கொட்டுகிறேன். அடுத்தது மக்கள், அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நிறைய பிஹேவியர் இருக்குங்க. இன்னும் ஒரு ஒரு வருஷம் தங்கினா நிறைய கண்டுபிடிச்சிருப்பேன், இருந்தேன் ஒரு பத்து நாள் இருந்தேன், பத்து நாள்ல மூணு விஷயத்த கண்டுபிடிச்சங்க. இந்த மூணு விஷயம் சொல்றேன், ஒன்னு ஜீரண வாழ்த்து, ரெண்டு தொழிலுக்கு மரியாதை, மூணு டைம் மேனேஜ்மெண்ட். இந்த மூணு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொன்னா சொல்றேன். ஜீரண வாழ்த்து, அங்க எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு முன்னால ரெண்டு பேர் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது வாழ்த்துறாங்க, குட் அண்ட் அப்டேட் அப்படிங்கிறாங்க. குட் அண்ட் அப்டேட் என்னன்னா நல்லா பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க அர்த்தம். நாம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணிருப்போம், ஒவ்வொருத்தரும் அங்க நல்லா பசி எடுத்தா சாப்பிடுங்க அப்படிங்கறத டெய்லி பேசுறாங்க. குட் மார்னிங் சொல்ற மாதிரி குட் அண்ட் அப்டேட், குட் அண்ட் அப்டேட் அப்படின்னா நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தமாகும். உதாரணத்துக்கு நீங்க யாராவது லஞ்ச் டைம்ல மீட் பண்ணி நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, மரியாதை இல்லாத
ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும்போது பார்க்குறீங்க, பார்த்துட்டு குட்டன் அப்படின்னு அப்படின்னு சொல்லலைன்னா உங்களுக்கு மரியாதை தெரியாதாலுமே உங்கள் வீட்டு சரியாக பேச மாட்டாங்க. வாழ்த்தும் சாப்பிடும் பொழுது நல்லா பசி எடுத்து சாப்பிடுன்னு சொன்னாதான் அது மரியாதை. உதாரணமா நம்ம நண்பர் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்திருக்காரு, ஒரு கடைக்கு போறக்காக அவரு வழி தெரியல. ரோட்டில் போற ஒருத்தரை பார்த்து, அது சாப்பாட்டு கடை, ரோட்ல போற ஒருத்தரை பார்த்து இந்த கடை எங்க இருக்கு சாப்பாட்டு கடை சாப்பிட போறேன்னு கேட்டிருக்காரு. அவரு நேரா போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் இதான் கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறவரு நின்று கிட்டன் அப்படின்னு போறாரு. ரோட்ல போற ஒருத்தரா இருந்தாலும் ஒருத்தரை பார்த்தா சாப்பிட போறாருன்னா பசி எடுத்து சாப்பிட்டுன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல பழக்கமா இருக்குது. இதேதான் பிரான்ஸ்ல சாந்தே அப்படிங்கிறாங்க. எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்குனால இது உடல் ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒயின் குடிக்கும் போது அப்படிதான் சாந்தே அப்படிப்பாங்க. அங்க குடிக்கிற ஒயின் மப்பு ஏறக்கு இல்லை, ஆரோக்கியம். இயற்கையாக எப்படி ஒயின் தயாரிக்கிறதுன்னு அங்க போய் கத்துக்கிட்டேங்க. ஆனா இப்ப இருக்கிற ஒயின் அங்க வந்து கெமிக்கல் ஆயிடுச்சு, பட் இயற்கையா ஒயின் தயாரிச்சு கொஞ்சமா டெய்லி சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது. நான் சொல்றது ஆர்கானிக் ஒயின். அவன் கொஞ்சமா குடிச்சிட்டு அவன் சாப்பிட்டு போவான். நம்ம நாலு பேருக்கு ஏழு பேருக்கு டாப்பாக அடிச்சு படுத்து கிடப்போம். மலேசியாவில் ரோட்டில் படுத்துக்கிற எல்லா குடிகாரனும் தமிழன் தான். சிங்கப்பூரில் சனிக்கிழமை சாயந்தரம் தாராளமாக தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றுறோம் எல்லாம் தமிழன் தான், இந்தியன் தான். மற்றவங்கெல்லாம் ஆரோக்கியத்தை குடிக்கிறாங்க, நம்ம தான் பம்பு குடிக்கிறோம். ஸோ மக்கள்கிட்ட இந்த ஜீரண வாழ்த்துங்கிறத பார்த்தேங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது தொழிலுக்கு மரியாதை. ஒவ்வொரு வேலைக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், ஒரு அம்மா வந்தாங்க, ஏம்மா எங்க அம்மா வேலை செய்யறீங்கன்னு கேட்டேன். அவங்க எவ்வளவு பெரிய தெரியுமா, அந்த ரோட்டாவும் அந்த அந்த கடைசியா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்க பாத்திரம் கழுவுற பெருமை பா. நம்ம என்ன பண்ணுவோம், அவமானப்படுவோம். நானு குளத்துல வேலை செய்யறேன். எங்க வேலை செய்யறீங்க சொல்ல மாட்டோம். இல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா, இல்ல இல்ல வெயிட்டர் இல்ல வேலை செய்யறேன். என்ன அதை சொல்றதுக்கு அவ்வளவு தயங்கமா இல்லையா, அந்த அம்மா அவ்வளவு பெருமையா மிஸ்ஸஸ் கார் வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, டாக்டரும் கார் வச்சிருப்பாங்க, கக்கூஸ்களும் கார் வச்சிருப்பாங்க, வீடு வச்சிருப்பாங்க, இல்ல ஒரே மாதிரி தான். நோ, இந்த வேலையை விட்டு அவமானப்படுத்தினா உங்களை பேசவே மாட்டாங்க. மரியாதை, தொழிலுக்கு மரியாதை, எல்லாமே தொழில் அதுக்கு மரியாதை பேசுறாங்க. நோ கில்ட்டி. ஏங்க வேலையை செய்யாம இருந்தாலும் அதுக்கு பெருமை தான். ஒருத்தர் பார்த்து என்ன வேலைக்கு போறீங்க, நான் வேலைக்கு போறதில்லை, அதுக்கு பெருமை தான். எத்தனை வருஷம், அஞ்சு வருஷமா போறதில்லை, உடனே யாரும் ஐயோ அப்படி கேட்க மாட்டாங்க, வா அப்படி அவ்வளோ அடுத்த வேலையை பார்ப்பாங்க. பிடிக்கிற வேலைக்கு போறது இல்லைங்க. ஏன் அங்கே வேலைக்கு போறது இல்லைன்னா, வேலைக்கு போகலன்னா கடைசியாக வாங்கின சம்பளம் இருக்கு இல்லையா, அதில் 30% கவர்மெண்ட் வீட்டுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், முதல் வருஷம் கொடுக்கும், அடுத்த வருஷம் கொஞ்சம் கம்மி பண்ணும், அடுத்த வருஷம் கொஞ்சம் கம்மி பண்ணும், 5 வருஷம் 6 வருஷம் கொடுத்துட்டு 6வது வருஷம் உங்களை வந்து பார்க்கும் கவர்மெண்ட். எப்படி தெரியுமா, ஏன் காசு வாங்கிட்டு சும்மா இருக்கேன்னு கேட்க வராது, நான் வேணா உங்களுக்கு உதவி செஞ்சுட்டுமா, ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க, நல்லா வேலை வேணுமானு கெஞ்சு வாங்க. யாராவது வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இன்டர்வியூ வரும் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ அட்டன் பண்ணணும், வேலை கிடைக்கும். கிடைக்கலையா, 2-3 தடவை கிடைக்கலன்னா பார்ப்பாங்க என்ன வேலைக்கே போக மாட்டேங்கிறான்னு, கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, இல்லை வந்து பேசுவாங்க ஏன் வேலைக்கு போகலன்னு. கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. எங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க, இந்திய கவர்மெண்ட் நினைச்சா ஒவ்வொரு ஆளுக்கும் மாசம் மாசம் 50,000 கொடுக்கலாம், அவ்வளோ வருமானம் வரும். எல்லாம் ஒரு பக்கமே போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா அது, எத்தனை வருஷமா சொல்றாங்க தெரியுமா, எத்தனை வருஷம் பழச்சாங்க தெரியுமா, இன்னும் நல்லா தான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சுனாமி வந்துச்சு, எந்திரிச்சு உட்காந்து 4 நாள், புயல் வந்துச்சு, மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, பார்த்தா தெரியுதா எது வந்தாலும் சரி எந்திரிச்சு உட்காருமா இல்லையா, அவ்வளோ வளம் இருக்குங்க, அவ்வளோ திருந்து இருக்குங்க. ஆனா அந்த சிஸ்டம் இல்லை, அவ்வளோதான். வளங்களுக்கு ஒன்றும் இந்தியா இலங்கை வருமானம் எல்லாம் குறைச்சலே கிடையாது, அவ்வளோ வளம் வச்சிருக்கோம் நம்மளாம். நம்மளாம் யாரையும் நம்பி வாழல, நம்மளே வாழ்த்துக்கலாம். மற்ற நாடெல்லாம் மற்ற நம்பி வாழணும், விவசாயமே கிடையாது சிங்கப்பூர்ல, சோறு வேணும் நம்ம தான் கொடுக்கணும். அதனாலதான் அங்க எல்லா தொழிலும் செய்யறவங்களும் சிறப்பா இருக்கிறாங்க. டாக்டர் மட்டும் பெருமை இல்லைங்க, இன்ஜினியர் மட்டும் பெருமை இல்லைங்க, அங்க பெயிண்டர் பெருமை, பிளம்பர் பெருமை. பிளம்பர் வருவார் பாருங்க, அவர் பாப்பாரு, பிளம்பர் ப்ரொஃபஷனல் பிளம்பர்,
அவருடைய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், லேட்டஸ்டா இருக்கும். பிளம்பிங் வேலைய நாம நம்ம நாட்டில் நாலு நாள் செய்ய வேண்டிய விஷயத்தை 4 நிமிஷத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னாலஜி, அவர் எக்ஸ்பர்ட், அவர் எல்லா மெட்டீரியல் வச்சிருப்பாரு, எல்லா சரக்கும் தெரியும், பார்த்தோட கண்டுபிடிப்பாரு, என்ன பண்ணுவாரு, பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் மாதிரி இருக்கும், பெயிண்ட் பெயிண்ட் பண்ணால் பெயிண்ட் அப்படி கண்ணு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். கக்கூஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அவருக்கு மட்டும் பெருமை இல்லை, இவர் பெயிண்டில் ஸ்பெஷலிஸ்ட், அவர் மெக்கானிக் ஸ்பெஷலிஸ்ட், எல்லா ஸ்பெஷலிஸ்ட் தான். அங்கெல்லாம் சும்மா வேலை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, படிப்பு இல்லாத ஒழுங்காக படிக்காதவங்களை எல்லாம் கொண்டு போய் அவங்களாம் கற்றுக்குறாங்க. அப்படி இல்லை, ஒழுங்கா படிப்பு வராதவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொஃபஷனலாவே சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ அந்த ஊர்ல எல்லாருமே ராஜாதான், எல்லாருமே நல்ல சம்பளம் தான், எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லாரும் கார் வச்சிருக்காங்க. இந்த பாகுபாடுதான் கிடையாது, தொழில் பாகுபாடு கிடையாதுங்க. எந்த நாட்டுல தொழில் பாகுபாடு இருக்கோ அந்த நாடு நல்லா இருக்கும். நோ செப்பரேஷன். அங்க லண்டன் இருக்கு இல்லையா, லண்டன்ல போய் பாருங்க, ஆபீசர் கேன்டீன், லேபர் கேன்டீன், முதலாளி கேன்டீன் வச்சிருப்பாங்க. ஒரே மரியாதை, ஒற்றுமையை ஜெயிக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், அக்யூரசி. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுவாங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தெரியலன்னு சொன்னா அவமானம், அப்படிலாம் கிடையாது, தெரியலையா ஓப்பனா தெரியலங்கிறாங்க, இதான் நாலேஜ். அக்யூரசிங்க, பர்ஃபெக்டா தான் பேசுவாங்க, அப்ராக்சிமேட்டா பேச மாட்டாங்க. இப்போ உங்களை கேட்கிறேன், சென்னையில இருந்து மதுரைக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்டவுடனே இங்க இருக்க என்ன சொல்லுவீங்க, அப்ராக்சிமேட்டா சொல்லுவீங்க. ஆனா அப்படி பேச மாட்டாங்க, தெரியலமா தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்த வினாடி அவர் போய் புக்கு பார்ப்பாரு. கூகுளில் பார்த்துட்டு வந்து ஒரு அரண்மனை கழிச்சிருந்து 374.5 கிலோமீட்டர் பாருங்க, சொன்னால் பர்ஃபெக்டாக சொல்லணும், இல்லைன்னா சொல்லாது, இதான் ரூல்ஸ். சும்மா அப்ராக்சிமேட்டா ஒரு 400 இருக்குங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க கேளுங்க, சென்னை டு மதுரை எவ்வளோ கிலோமீட்டர் ஜெர்மன் கேட்டீங்கன்னா ஒன்று தெரியாதுன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா 364.7 பர்ஃபெக்டாக சொல்லுவாரு. இந்த 400 250 இருக்குங்க அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லி உன்னை குழப்பறக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அப்படி சொல்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வினாடி கத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்றதுனால என்ன பண்றோம், உண்மையான கிலோமீட்டரை வாழ்க்கையில கத்துக்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கேள்விக்கு சரியான பதிலை துல்லியமாக கற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து விட்டது. நாளைக்கு அதே கேள்வி கேட்டா எக்ஸாக்டா சொல்லுவாங்க, இதான் கத்துக்கிறது. என்ன கேள்வி கேட்டாலும் தெரிஞ்சா பர்ஃபெக்டா பேசுவாங்க, இல்லைன்னா தெரியலன்ட்டு போய் கத்துக்கிட்டு வருவாங்க, இதான் ரூல்ஸ். அப்ப என்ன ஆகும், 4 பேர் நம்மகிட்ட 4 கேள்வி கேட்கிறாங்களா, தெரியாதுன்னு சொன்னா நீ கத்துக்கோமா, நிறைய நாலேஜ் வருமா. நான் எனக்கு ஏன் நிறைய நாலேஜ் இருக்குன்னா தெரியாதுங்கிற பதில மேடையில பேசுவேன், யூடியூப்ல பேசுவேன், வெப்சைட்ல பேசுவேன். நீங்க பாருங்க, 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, தெரியாது அப்படிங்கிறேன். பொதுவாக யாருமே சொல்றது எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அறிவு அதிகமாகும், நம்ம அவமானம் பண்ணும். யோசிச்சு பாருங்க, மருத்துவத்தை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கும் போது நேற்று ஒரு மெயில் வருது, ஏதோ ஒரு நோய், என்ன நோயின்னு நான் போன் பண்ணி காதில் வச்சோன்னே அவர் கேட்கறாரு, அந்த நோய்க்கு என்ன பதில்னு. நான் முதல் வார்த்தை, அந்த நோய்க்கு எனக்கு என்னன்னு தெரியலங்க என்ன, அவர் கேட்கறாரு, இது கூட தெரியலையா நீங்க, ஆமா தெரியல, என்ன தெரியல, தெரியல திருமணமா தெரியல, அவ்வளவுதான், இது கூட இல்லை, அதனே தெரியல, தெரியாது சொன்னால நீங்க கத்துக்கிட்டா சிம்பிள். இன்னொரு விஷயம், அங்க இருக்கிற எல்லாருமே புத்திசாலின்னு நம்புறாங்க. ஒருவேளை உங்ககிட்ட நான் கேட்குறேன், சென்னை டு செங்கல்பட்டு எத்தனை கிலோமீட்டர்னு, நீங்கள் உடனே அது ஒரு 3000 சொன்னா உடனே 3000 இவ்வளோ பக்கத்தில் இருக்கு 3000 அப்படின்னு சொல்லி சிரிக்கலாம் மாட்டாங்க. அடுத்த வினாடி நல்லா கேட்டுமே பிஹேவியர் எப்படின்னு, ஓ அப்படியா 3000 எப்படி சொல்றீங்க, அடுத்த கேள்வி நீங்க ஏன் 3000 சொல்றீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அவர் சொல்லுவார் அடுத்த பதில், என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஓ என் ஃப்ரெண்டு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல
இல்லைங்க, நான் வந்து இந்த மாதிரி நான் படித்தேன், அவங்க படித்ததுல 168 இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னு மரியாதையாக சரி பண்ணுவாங்களே தவிர திட்ட மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அவர் ஏன் 3000 சொன்னாருன்னு இந்த கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு பதில் இருக்கா, இவர் எப்படி கத்துக்கிட்டாருன்னு அதை யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து யூடியூப்ல பேசுறேன், இதுக்கெல்லாம் காரணம் இரும் நாட்டிகள், உடனே பல பேர் ஃபோன் பண்ணி தெரியாத விஷயத்தை ஏனையே பேசிட்டு இருக்க, அப்படியெல்லாம் கிடையாது, நான் நம்ப மாட்டேன், நீ நம்ப மாட்டேங்கிறது ஓம் பிரச்சனை, எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தர் சொல்றான்னா இதே ஜெர்மனா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரும் நாட்டிகள் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்கிட்ட சண்டை போட்டுருக்க மாட்டாங்க, என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டாங்க, என்ன எங்கிட்ட வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை அவர்கள் தேடுவார்கள், கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணி அவங்க மாஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீ சொல்ற தப்புன்னு அப்புறம் தான் பேச வருவாங்க, எடுத்த உடனே வர மாட்டாங்க. போர்ஸா நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சும்மா ஜெர்மன்ல என்ன எவ்வளவு பாப்புலேஷன் அப்ப தெரியாது, எனக்கு புரியல, முதல்ல போயிட்டாரு, ஒரு 10 நிமிஷம் வச்சு வந்து பேப்பர்ல எக்ஸாக்டா எழுதி கொடுக்குறாரு, தெரியாதுன்னு சொன்னார்ல, 10 நிமிஷத்துல அவர் போய் கூகுள்ல எங்கேயோ படிச்சு கிடிச்சு வந்து சொல்லிட்டு போறாரு. அப்ப அவருக்கு நாலேஜ் கிடைச்சிருச்சு, என் நாலேஜ் கிடைச்சிருச்சு. சோ தெரியாதுன்னு சொல்றதில்ல, உடனே அந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு இவர்கள் கற்றுக்கொள்வதையே பெருமையாக நினைக்கிறார்கள். 2-3 முறை தெரியாத விஷயத்தை வளர்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருவாங்க, செகண்ட் விட்டுருவாங்க, திரும்ப திரும்ப போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முத்திரை குத்திடுவாங்க, இது லூசு அப்படின்னு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஏன்னா யாரும் சொன்னாலும் உண்மை நம்புற ஆளுங்க, அவங்ககிட்ட போய் 4 முறை போய் சொன்னீங்கன்னா மதிக்க மாட்டாங்க உங்களை, இதை ஃபர்ஸ்ட் டைம்னா விட்டுருவாங்க, செகண்ட் டைம் விட்டுருவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தெரிலன்னா தெரிலன்னு சொல்லணும். நம்ம ஊர்ல தெரிலன்னு சொல்வதை அவமானமா நினைக்கிறோம், தெரில என்று சொல்வதே மரியாதை. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இவருங்க இந்த உலகத்துல யாரெல்லாம் மிகப்பெரிய சாதனை செஞ்சாங்களோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான். இருக்கிறது 24 மணி நேரம், இதுதான் அம்பானிக்கும் உங்களுக்கும். அவங்க என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்க, அது என்னன்னு தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம நாட்டில் கிடையாது, ஜெர்மன்ல பர்ஃபெக்டா. உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு செல்போனை ஆஃப் பண்ணா, திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு தான் ஆன் பண்ணுவாங்க. அந்த 2 நாள்ல பிசினஸ் சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டாங்க, 2 நாள் லீவ் விட்டுட்டு குடும்பத்தோட பொண்டாட்டியோட குழந்தையோட ஜாலியா இருப்பாங்க. அப்படி இருந்தால்தான் அந்த பிசினஸ் ஒழுங்கா பண்ண முடியும்னு அவங்க நம்புறாங்க, எனவேதான் அவர்கள் கம்பெனி உலகத்தை வாங்கி கொண்டிருக்கிறது, நாம் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். 7 நாளும் யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ நல்லா இருக்க முடியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா திங்கக்கிழமை காலையில 8 மணில இருந்து வெள்ளிக்கிழமை 8 மணி வரைக்கும் பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆஃப் பண்ணாதான், 2 நாள் சும்மா இருந்தாதான் அடுத்த 5 நாள் வியாபாரம் பண்ண முடியும் திறமையாக, அப்படிங்கறத புரிஞ்சிருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே இல்லை. அந்த 2 நாள் தான் அவர்களுக்கு விபாசனா, அவர்களுக்கு நிம்மதி தியானம், நடந்து முடிஞ்சிடும், வரும்போது பர்ஃபெக்டா வருவாங்க. நம்ம என்ன பண்றோம், 7 நாள் வேலை செய்யறமா, ரெஸ்டே இல்லையா, நம்ம யாரு என்ன பண்றோம்னே தெரியல, லேபர் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு இருக்கு இல்லையா, நீங்க ஒருவேளை கல்யாணம் வச்சு பத்திரிக்கை எடுத்துட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு கல்யாணம் சொன்னா வேலை எங்கேயும் பார்த்துட்டு வரமாட்டேமா, நீயே ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற, நான் ஏன் பொண்டாட்டியோட குழந்தையோட வாழ வேண்டிய அந்த நேரத்துல நீயே வைக்கிற, வைக்கிறத வீக் டேஸ் வைப்பாங்க, அங்க எல்லா கல்யாணமும் வீக் டேஸ் மட்டும் தான் நடக்கும், கல்யாண மண்டபங்கள் சன்னியாக ஃப்ரீயா, இந்த கெட் டுகெதரு இந்த காது குத்து எல்லாமே வீக் டேஸ் தான், சனிக்கிழமை இங்கே வரமாட்டாங்க, நீயே வைக்கிற, நான் ஃப்ரீயாக டைம் வேஸ்ட் பண்ணாதே பாருங்க, ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு தான் கல்யாணத்துக்கு வருவாங்க, ஈவினிங் தான் வருவாங்க, சனி நேரம் வரமாட்டாங்க. அப்போ தான் மூளை ஒழுங்காக வேலை செய்யும், பிஸ்னஸ் ஒழுங்காக செய்ய முடியும், சந்தோஷம் வேலை செய்வாங்க, மனசு பிடிச்சி வேலை செய்வாங்க, ஏன்னா 2 நாள் ஃப்ரீயாக வராங்க. இதுதான் தொழில். அந்த 2 நாள்ல இன்னொரு போன் வச்சிருப்பாங்க, அது பேர் பிரைவேட் போன். எப்போ 2 போன் இருக்கு எல்லாத்துக்கு கிட்டயும், பிரைவேட் பப்ளிக், பிரைவேட் அப்படிங்கிறத ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க, அதான் பியூட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அழிக்கிறது, மச்சம் எங்கடா இருக்க வாடா முடிச்சு
அவங்க பிரைவேட் அப்படிங்கிறதுல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்கிறது இல்லை. பிரைவேட்னா பொண்டாட்டி குழந்தை மட்டும்தான், அம்மா அப்பா மட்டும் வேறு யாருமே இல்லை, ஓன் ஃபேமிலி மட்டும்தான் பிரைவேட், சொந்தக்காரங்களே பப்ளிக் தான். அவங்க அவங்க அம்மா அப்பா குழந்தை தான், மனைவி ஹஸ்பண்ட், இதுக்கு மேலே பிரைவேட் கிடையாதுங்க. அந்த ரெண்டு நாளில் பிரைவேட் அந்த நம்பர் மட்டும் தான் இருக்கு, நம்பர் யாருக்குமே தெரியாது. பில்டிங் உடஞ்சு விட்டு தான் வரமாட்டான், எரிஞ்சு போனால் வரமாட்டான், போனால் போட்டோம். நீங்களாம் காலை 8 மணிக்கு தான் வந்து பார்ப்போம் என்ன நடந்துச்சு. இன்னொன்று, இந்த விருந்தாளி கான்செப்ட்லாம் கிடையாது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம், ஏய் இந்த திருவிழா மச்சான் நேரம் காத்துட்டோம், ஏ வாங்க மச்சான் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. அங்கே யார் வீட்டுக்காக காத்தாட்டிங்கன்னா மேலங்களையும் பார்ப்பாங்க, அறிவு இருக்கு அவனுக்கு எதுக்கு வந்தேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு பிளான்ல இருப்போம், நம்ம பிளான் பிரகாரம் 8 மணிக்கு அங்கே போகணும், துணி துவைக்கணும், ஒரு பிளான்ல இருப்போம். திடீர்னு ஒருத்தர் வந்துருவாங்க, நம்ம மரியாதைக்கு என்ன பண்ணுவோம், வாங்கன்னு உட்கார வச்சு 4 மணி நேரம் பேசி நம்ம 4 மணி நேரம் வேஸ்டா போச்சா இல்லையா, ஷெட்யூல் அப்படிலாம் கிடையாது, ஷெட்யூல் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. யாராவது வந்து கதவை தட்டினா உள்ள கூப்பிட மாட்டாங்க, இதுக்கு மரியாதை இல்லை, ஏன் டைம் நீயே வேஸ்ட் பண்ற, யார் கேட்டு அப்படி பார்ப்பாங்க, சொல்லுங்க அப்படி பண்றேன் உள்ள வரப்ப யோசிக்கணும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க, யாரும் தட்ட மாட்டாங்க. போறதா இருந்தா முதல்லயே போன்ல நான் வருட்டா, அவங்க உடனே ஓப்பனா பேசுவாங்க, மரியாதைலாம் கிடையாது, சாரி எனக்கு வேலை இருக்கு, அதாங்க மரியாதை. என்னுடைய டைமை நீங்க வேஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதையா? வீட்டுக்கு வரதா இருந்தா அப்பாயின்மெண்ட் வாங்கி, வீட்டுக்கு எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் எதிர பாக்குறீங்க, மச்சான் ஏய் 10 வருஷம் இருக்குமா அப்படின்னு, உடனே வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, போன் நம்பர் வாங்கிட்டு பாயிண்ட் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னைக்காவது போன் பண்ணி நான் வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு நான் ஃப்ரீயா இருப்பேன் நீ வருவியான்னு பேசி முடிவெடுத்து தான் மீட் பண்ணுவாங்க. நம்ம ப்ரோக்ராம் பிரகாரம் 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து காரை கழுவிட்டு காஃபி எடுத்து லிஸ்ட் வச்சிருப்போம், இவர் வீட்டு கூட்டிட்டு போனா காஃபி தருவோம், டிஃபன் சாப்பிட்டு போறேன் கேட்கணும், அவர் ஓகேன்றவாரு, அப்புறம் அதுக்கு பொண்டாட்டி சமைக்கணும், டைம் வேஸ்டா போச்சா, அவ டைம் வேஸ்ட், ஏன் டைம் வேஸ்ட், இவட்டு எல்லாம் வேஸ்ட், ப்ளாப்ஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை மரியாதை நினைக்கிறோம், மரியாதை கிடையாது, டைமிங் மேனேஜ்மெண்ட். நான் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு ஜெர்மன் மொழி தெரிஞ்ச ஜெர்மனியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவர் நம்ம புக்கெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுறவர், அவர் ஃபேமிலியில் அவர் கேன்சர், அதுக்காக ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிறவங்க, அவர் ஃபோன் பண்ணி நான் பார்க்கணுன்னாரு. நான் சொன்னேன் 12, இங்கே பாருங்க அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வர டைம் சொல்லணும் போகிற டைம் சொல்லணும், அதான் அப்பாயின்மெண்ட். நம்ம 6 மணிக்கு வாங்காம 12 மணிக்கு போவாங்க, இவங்க 8 மணிக்கு போவாங்க உட்காந்து பார்த்துட்டே இருப்போம், போகவே மாட்டாங்க. வர டைமு போகிற டைம், நான் கொடுத்த டைம் என்ன தெரியுமா, மதியம் 12:00 to 1 இந்த டைம். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டைமில் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, 12:30 வந்துட்டார், ரூட்டு தெரியாமல் சுற்றி குத்தி லேட் ஆயிடுச்சு, வரும்போதே சாரி சொல்லிட்டு வர முடியலன்னு 12:30 வீட்டில் வந்தார். நல்லா கேட்டுக்கிட்டேன், 1 மணி பெல் அடிக்குது, குக்கு வாட்ச், குக்கு அடுத்த செகண்ட், ஓகே பாய் போயிட்டே இருந்தாரு. ஏன்னா நான் உங்ககிட்ட 1 மணி வரைக்கும் வரதா சொல்லியிருந்தேன், நீ ஒருவேளை 1:30 வேற அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கலாம், நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்ட்டு அடுத்த வினாடி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அப்பாயின்மெண்ட், இதுதான் பஞ்சுவாலிட்டி, டைமிங். இந்த டைமிங் யாருக்கு தெரியுதோ அவர்கள் மட்டுமே உலகத்தில் பல்வேறு சாதனைகள் செய்ய முடியும். இவருங்க உங்களுக்கு எனக்கு ஒரே டைமிங் தான், நான் பத்திரிக்கையும் நடத்துகிறேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், நான் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப அதிகம், எப்படி முடியுதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பக்கவரம். டைமிங் தான் எல்லாத்துக்கு காரணம். அதே மாதிரி ஒரு அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, திடீர்னு நல்ல படம் ஒன்று ஓடுது, பையன் ரூம்ல உட்காந்துருக்கான், சும்மா உட்காந்துருக்கான், ஏய் படம் வாடா, அந்த பையன் வருவான், இந்த படம் வரலாம் சூப்பராக இருக்கு அப்படின்னா உட்காந்து பார்க்க மாட்டான், சாரி டேட் டைம் இல்லை, உள்ள இப்போ சும்மா உட்காந்துருப்போம், அவன் இப்போ சும்மா நினச்சிட்டு இருக்கிறான். நீங்களா கூட்டு போய் படம் பார்க்க சொன்னா டைம் வேஸ்டாக போச்சா, அடுத்தவங்களுடைய வேலையை இன்னொருத்தரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவன் என்ன தெரியும் பண்ணுவான், பார்த்துட்டு இந்த படம் உள்ள போய் அவன் அப்பாயின்மெண்ட்ல இந்த படம் நல்லா இருக்கு அப்புறமா பார்ப்பேன் லிஸ்ட் போட்டு பேச உட்காந்துருப்பான். அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மூடு வந்து யூடியூப்ல அந்த படத்தை பார்த்துருவான். இது அப்பாயின்மெண்ட் டைமிங். பல பேருங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்க நேரில் பார்க்கலாம், எதுக்கு வராங்கன்னு தெரியாது, பாவம் கஷ்டப்பட்டு வருவாங்க 500 கிலோமீட்டர் தள்ளி, 10 மணிக்கு வரேன் சொல்லுவாங்க, உட்காந்துருப்பேன் வரைக்கும் 12 மணி ஆகும், வந்தாலும் எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரியாது, ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஒருத்தர் பார்க்குறதுக்கு
அவங்களுடைய மொத்த வேலையும் கொலாப்ஸ் ஆகும். ஆமாம், அவங்களுக்கும் தெரியல டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல. ஸோ டைம் மேனேஜ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது, நான் ஒன்றும் அந்த மக்களை பற்றி பேசலை. இந்த டைம் மேனேஜ் யார் சொல்லிக் கொடுத்தா? எஜுகேஷனில் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இருந்தால் உலகத்தை நம்ம ஆளவும், இல்லைன்னா வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். எனவே டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஜெர்மனி இழுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணுங்கிறது அங்கே பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு கலை. ஒரு லேபரு எப்பேற்பட்ட ஆளாக தான் சரி, ஒரு மணி நேரம் வேலை செய்கிறாங்களா பார்ப்பாங்க, 3 நிமிஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்போத்தான் அடுத்த ஒரு மணி நேரம் சிறப்பாக வேலை செய்ய முடியும் என்று பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். காரில் ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போகிறாங்க இல்லையா, ஒரு மணி நேரம் கார் ஓட்டினா கார் ஓரமாக நிறுத்தி 3 நிமிஷம் அப்புறம் தான் கார் எடுப்பாங்க. இதான் டிரைவருடைய வேலை. வீட்டில் எந்த வேலை யார் செஞ்சாலும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா 3 நிமிஷம் கம்பல்சரி ரெஸ்ட் அப்படிங்கிறது அங்கே தியரி. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுனால மீண்டும் ஒரு மணி நேரத்தை சிறப்பாக வேலை செய்ய முடிகிறது. நான் இப்படித்தான் கார் ஓட்டுவேன். கோயம்புத்தூர் சென்னை தனியாக காரில் வருவேன். எப்படி வருவேன்? அவன் ஒரு மணி நேரம், நான் 3 மணி நேரம் வச்சிருக்கிறேன். சேலம் வரைக்கும் தான் கார் வரும். சேலம் வரும்பொழுது நான் தெம்பாத்தா இருப்பேன், என்னால் ஓட்ட முடியும். முடியும்னாலும் காரை ஓரமாக நிறுத்தி எந்த வேலையும் செய்யாமல் 15 நிமிஷம் இருப்பேன். இந்த 15 நிமிஷத்தில் 3 மணி நேரமாக என் உடம்பு கொடுத்த வேலையை அது ரெக்கவர் பண்ணிக்கணும். மனசு புத்திக்கு வேலை கொடுத்தது இல்லையா? கார் ஓட்டுறது வேலை தான், உடம்பு வேலை பார்க்கணும், கிராஸ் பண்ணணும், அமுக்கணும், புத்தி வேலை செய்து, மனசு வேலை செய்து, உடம்பு வேலை செய்தா. இது 3-க்கு 15 நிமிஷம் சும்மா இருந்தோம்னா ரெக்கவர் ஆகும். மீண்டும் கோயம்புத்தூரில் எப்படி கார் எடுக்கணும் அதே போல் சேலத்தில் எடுக்கிறனால முடியும். வேலூருக்கு வரும், வேலூரில் கம்பல்சரி காமன ரெஸ்ட். சென்னை வரும், சென்னையில் ஒரு வீட்டுக்கு வரேன். என்னென்னு தெரியுமா? வீட்டுக்கு முன்னால காமன் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் வீட்டுக்குள்ள போவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னு மொக்க போட போகிறாங்க, நான் தயாராக இருக்கணும். பல பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வருவாங்க வீட்டுக்குள்ளே, டென்ஷனாக இருப்பாங்க. நான் சொல்லுவோம் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அந்த வெளியே இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பார்த்துட்டு பேசதானே ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் டயர்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் என்ன பண்ணுவேன், வீடு அங்கே இருக்கும், 4 தெரு முன்னால் காரை நிறுத்தி அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, போய் சொல்லுவேன் வந்துட்டுருக்கேங்க காமன் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா இருப்பேன். ஏன்னா உள்ள பிறகு தயாராக போவேன். என்ன போன 4 கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், நான் தயாராக இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கணும். இப்போ டென்ஷனோட போனால் அவன் கேட்குற கேள்வி எனக்கு பிடிக்காது, தப்பு தப்பாக பதில் சொல்லுவேன், அவனை திட்டுவேன். இல்லை என்ன பண்ணுவேன், அவங்க என்ன திட்டுவாங்க, இன்னொரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க, 4 கேள்வி கேட்கறதுக்கு பேசுறதுக்கு பழகிறதுக்கு, அது தயாராக இருந்தமா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், அமைதியாக உட்காந்து எனக்கு தயார் பண்ணிட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் உள்ள போவேன். அதுக்கு ஒன்று தான் பண்ணுவேன், ரெஸ்ட். இப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கல்வியில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது வைத்தியம், வைத்தியம் மிராக்கல்ங்க. நான் அனாட்டமி தெரப்பி செவி வலி தொடு சிகிச்சை என்று பலரிடமாக கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கிறேன். அலோபதிக்கு போகாதீங்க, காய்ச்சல் வந்தால் ஊசி போடாதீங்க, தடுப்பூசி பயன்படுத்தாதீங்கன்னு புரிந்து கொள்ளுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ போய் கத்துக்கிட்டு வந்து பேசிட்டு இல்லையா, இந்த வைத்தியத்தை ஜெர்மன் நாட்டில் போய் ஜெர்மனி மொழியில் அலோபதி படிச்ச ஒரு டாக்டர் உட்கார வச்சு நான் பேசுறேன். அவர் எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு ஆமா கரெக்டு அப்படின்னாரு. ஜெர்மன் நாட்டில் இருக்கிற இங்கிலீஷ்ல படிச்ச அலோபதி டாக்டர் என்ன பார்த்து முட்டாள். பிரான்ஸ் நாட்டில் போய் இதே வைத்தியத்தை நான் பேசுறேன், பிரெஞ்ச் லாங்குவேஜில் படித்த ஒரு அலோபதி டாக்டர் எஸ் யூ ஆர் ரைட் அப்படிங்கிறார். இங்கிலீஷில் படித்த பிரான்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர் என்ன தப்புங்கிற புரிஞ்சுக்கிட்டான். மொழி தான் ப்ராப்ளம், இங்கிலீஷில் படித்த எல்லாருமே தப்பு. பகிரங்கமாக ஓப்பனாக பேசுகிறோம். ஆங்கிலத்தில் அறிவு தவறாக இருக்கிறது, தாய்மொழியில் ஒழுங்காக இருக்கிறது. அங்கே இருக்கிற எல்லா ஜெர்மன் மொழியில் படித்த அலோபதி டாக்டரோ இந்தியர்களை திட்டுகிறார்கள். இவங்க வந்தாவே ஒரு தொந்தரவு. ஒரு இந்தியர் போவார், என் குழந்தைக்கு சளி இருக்குன்னு போவார். அந்த டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க எல்லாம் சரியா போக மாட்டார், ஊசி போட மாட்டார், மருந்துட மாட்டார். நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியர்காரங்க இவர் டாக்டர் ஒழுங்கா இல்லை, இவர் ஒழுங்கா படிக்கல, திட்டிட்டு வந்துடுவோம். உண்மையிலங்க நம்ம இந்தியாவிலிருந்து போன எல்லாருமே அதுக்கு டாக்டர் திட்டுறாங்க, அந்த டாக்டர் இந்தியா திட்டுறாங்க. ஏன்னா அங்க யாரும் ஊசி போடுறது இல்லை, மருந்து கொடுக்கறது இல்லையா,
நம்ம அழகு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம எதுக்கு எல்லாத்தையும் ஊசி போட்டு மருந்து மாத்திரம் பழக்கம் பெற்றுச்சா. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள லூசுங்கிறாங்க. நான் போய் அங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஐயோ நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அப்பதான் ஃபீல் பண்ணாங்க. முதல் முதல்ல அது வரைக்கும் நம்ம இங்க இருந்து தெரியல அங்க இருக்கிறவங்களுக்கு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா இங்க இருக்கிற ஜெர்மன் நாட்டு டாக்டர்கள் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் அப்படிதான் இந்தியாவில் வந்து சுகர் டெஸ்ட் எடுத்திருக்காரு எல்ஐசி பாலிசி போடுறக்காக. எல்ஐசி பாலிசியில் சுகர் கம்மியாக இருந்தால் வேற ப்ரீமியம், அதிகமாக இருந்தால் வேற ப்ரீமியம் ஆகும். அப்போ ரெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் ஜாஸ்தின்னு சொல்லி அவருக்கு பயமுறுத்தி பெரிய பெரிய இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. ஜெர்மன் நாட்டில் போய் டெஸ்ட் எடுத்திருக்காரு, சுகர் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம நாட்டில் இன்சூரன்ஸ் பாலிசிக்காகவும் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்காகவும் ரிப்போர்ட்டையே மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற ரிப்போர்ட்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் ரிப்போர்ட் எடுங்க, அப்படியே என்டர் டிஃபரெண்டா இருக்கும். அங்க ரியல் ரிப்போர்ட், நோ மாடிஃபிகேஷன், நோ மால்ஃபங்க்ஷன், நோ சீட்டிங், நத்திங், ரியல் ரிப்போர்ட். நல்லா தான் இருக்கு எல்லாருமே. இங்க யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கோ ஜெர்மன் போய் செக் பண்ணுங்க, கேன்சர் ரிலேட்டட் வந்திருக்கோம், சம்திங் ராங். பொழுது அப்படிதான் வாந்தி வந்திருக்கு, வைத்தால போயிருக்கு, நம்பாத இந்தியர் போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க, நல்லா சாப்பிட்டுங்க, ரெஸ்டாரண்ட் சரியா போயிட்டு இருக்காரு. மறுபடியும் போயிருக்காரு, மறுபடியும் மாத்திரை தள்ளியாமா கோவம் வந்துருச்சாமா. ஐயோ என்ன நீங்களா டாக்டரா, படுத்து படிக்க இருக்கிற அவர் சொல்ல கடைசி வரைக்கும் நிக்கிறாரு, முடியாதுங்கிறாரு. வாந்திங்கிறது கெட்ட விஷயம் வெளியே வருது, வயிற்றுல போல எதுக்கு நான் மாத்திரை தள்ள கேட்கறாரு. நான் போய் பேசுறதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டுங்க, ஒரு மருந்தே கடைசி வரைக்கும் கொடுக்கலீங்க, நான் அவரைத்தான் முட்டை நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதாங்க புரிஞ்சதுன்னு அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க இருக்கிற குழந்தை நல மருத்துவருக்காங்களா, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், எல்லா குழந்தைகளையும் பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்காதீங்க, பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்காதீங்க, கொழா தண்ணி குடிங்கன்னு பிரச்சாரம் செய்கிறார்கள். எந்த குழந்தைக்கு நோய் வந்துச்சோ நீ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காத, தப்பா தண்ணி குடிக்காத, அப்படிதான் வரும், கொழா தண்ணி குடி சரியா போகும்னு அங்க இருக்கிற குழந்தை நல மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கும் குழந்தைகள் மருத்துவர்கள் தப்பா தண்ணி குடிங்கிறாங்க. எவ்வளவு சிலபஸ் மாறி இருக்கு. அங்க இருக்கிற கவர்மெண்ட் தண்ணி இருக்கு இல்லையா குடிக்கிற தண்ணி, அது மீன் தொட்டி வழியா பாஸ் பண்றாங்க. மீன் தொட்டி வழியா பாஸ் பண்ணி மீன் உயிரோட இருந்தால் தண்ணி மக்களுக்கு சப்ளை பண்றாங்க. மீனுக்கு தான் ப்ராப்ளம் வந்தா தண்ணி நிறுத்தி செக் பண்றாங்க. இதைத்தான் நம்ம ரொம்ப வருஷமா ஒதுக்கி வச்ச தண்ணியை குடிக்காதீங்க, அதை மீன் தொட்டியில ஓடினா மீன் வாழாதுன்னு சொல்றமா இல்லையா. நம்மகிட்ட எத்தனை பேர் சண்டை பிடிச்சாங்க. எங்க ஜெர்மன் போனதுக்கு அப்புறம் தான் நான் செய்கிற இந்த வைத்தியம் இந்த பிரச்சாரம் உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்க வாழ்க்கையா அப்படிதான் இருக்கு, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அங்க சிலபஸ் இருக்கு. இன்னைக்கு ஜெர்மன் நாட்டில் சப்ளை பண்ற எல்லா தண்ணியும் மீன் தொட்டியில் சப்ளை பண்ண தண்ணி தான், அதான் ஆர்கானிக். அதே மாதிரி அங்க எல்லாருமே குளியல் சன்பாத் எடுக்கிறாங்க. அங்க வந்து 9 மாசத்துக்கு சூரியன் வராது, 3 மாசம்தான் வரும். அப்ப சூரிய வெளிச்சு வேணுமா, அப்ப ட்ரெஸ் கம்மியா போட்டு பீச்சில் போய் படுத்து சன்பாத் எடுக்கிறாங்க. எடுத்தா தான் தைராய்டு குணமாகும், எடுத்தா தான் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதை எல்லா டாக்டரும் சொல்றாங்க, சன்பாத் எதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டுக்கு போனவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் கம்மியா போட்டு படுத்துக்கிறத அவமானமா நினைச்சிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணி இவங்க அதை செய்யறதே இல்லையா. நம்ம நாட்டுக்கு போன அத்தனை பேருக்கும் தைராய்டு எல்லா ப்ராப்ளம் வருது, ஏன்னா வெயிலே இல்லை. இவ்வளவு வெயில வாழ்ந்துட்டு இருந்த நீங்க திடீர்னு அங்க போனா அங்க இருக்கிற உடம்பு அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆயிடுச்சு, நமக்கு சூடு உடம்பு தானே. அப்ப அவங்களை விட நாம அதிகமா சன்பாத் எடுத்தா தான் உயிரை காப்பாத்திக்க முடியும். எனவே யூரோப் கண்ட்ரியில் வாழும் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் தயவு செய்து அந்த சன்பாத்தை அதிகமாக எடுக்கணும், மற்றவங்களோட அதிகமாக எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், அலோபதி மருத்துவம் என்பது ஜெர்மன்ல வேற, இந்தியாவில் வேற, ஸ்ரீலங்கால வேற, பிரான்ஸ்ல வேற. இதை கூட தெரியாத அலோபதி மருத்துவர்கள் அலோபதி டாக்டர்கள் அங்க ஒண்ணு அங்க இருக்க சிஸ்டத்தை ஆராய்ச்சி பண்ண போகல, கூட்டிட்டு போவாங்க, ஒரு ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, ஒரு பவர் பாயிண்ட் வைப்பாங்க, புதுசா கண்டுபிடிச்ச ஊரை ஏமாத்திர மருந்து மாத்திரைகளை நல்லதுன்னு பேசுவாங்க, உட்காந்து கை தட்டிட்டு ஃபுல்லா சார கொடுப்பாங்க, நல்லா அடிச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துடுவாங்க. நான் சின்ன பையன், நானே 10 நாள் போய் இத்தனை விஷயத்தை யோசிச்சு பாருங்க, 20-10 நாள் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று நோக்கத்தில் போனால் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, கான்பரன்ஸ் போயிட்டு வராங்க. எனவே அலோபதியை ஆங்கிலத்தில் படித்த மருத்துவர்கள் தவறாக இருக்கிறது, அலோபதியை பிரான்ஸ்ல படிச்சா நல்லா இருக்குது, ஜெர்மன்ல படிச்சா நல்லா இருக்கு.
எந்த அளவுக்கு டாக்டராவது ஆங்கிலத்தில் படித்தவர்கள் என்னைக்காவது ஜெர்மன் நாட்டு மொழியில் படித்த ஆங்கிலம் மக்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? போங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, எல்லாமே புரியும். எந்த நாட்டிலையுமே ஜெர்மன் நாட்டில் படிச்ச ஒரு ஆரோக்கிய டாக்டர் வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஊசியே போட மாட்டாரு, மருந்தே கொடுக்க மாட்டாரு. திவாலாயு ஹாஸ்பிட்டலு நம்ம நாட்டு டாக்டர்களுக்கு நல்ல வரவேற்பு எல்லா நாட்டிலையும். வியாபாரம் பண்ணணும்னா நம்ம நாட்டில் கூட்டிகிட்டு போகணும், நல்லா ஊசி போடுவோம், நல்ல எடுத்து கொடுப்பாங்க அக்ரிமெண்ட் போட்டு. எனவே வைத்திய ஒழுங்கா இருக்குங்க. நான் செய்கிற வைத்தியத்துக்கு எனக்கு அங்கே போய் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா நம்ம செய்யறது கரெக்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ எந்த டாக்டரை ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் திரும்பி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜெர்மன் டாக்டர் நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. எனவே மறுபடியும் சொல்கிறேன், ஜெர்மன் நாட்டு பெருமையை பேசுறதுக்கு வரல, இதுதான் குருகுல கல்வி. இப்பொழுது நாம் பேசுவதன் மூலியமாக நாம் சில விஷயத்தை புரிந்து கொண்டு நமது கல்வியில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதற்கு பேர் வா எஜுகேஷன். இது நான் வச்ச பேர் வா. அங்கே எதுக்கு எடுத்தாலும் வா தான். நோ கில்ட்டி, நோ அவமானம். இங்கே எல்லாமே அவமானம், அசிங்கம், பிரித்து பிரித்து வச்சுருக்கோம். அங்கே தான் பிரச்சனை. கடைசியாக இது மூலம் என்ன சொல்றேன்னா, தாய்மொழி கல்வியே சிறந்தது. ரெண்டாவது, குருகுல கல்வியே சிறந்தது. ஒற்றுமையும் கூற்று பிரார்த்தனையுமே சிறந்தது அப்படிங்கிறது தான் இது மூலியமா நான் சொல்றது. எனவே நாம் வாவ் எஜுகேஷனை இனி அனைத்து நாடுகளிலும் அரங்கேற்றுவோம். கண்டிப்பாக கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், நமது குழந்தைகள் நல்லபடியாகத்தான் படிப்பார்கள். இந்த வாவ் எஜுகேஷனை ஜெர்மன் பிரான்ஸ் நாடுகளில் எனக்கு உதவி செய்த திரு திலீப் அவர்களுக்கும், அவரது முதலாளி சிவாஜி அவர்களுக்கும், அவரது மனைவி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மரி, மதி, குரு ஐயா, மகாதேவன் ஐயா, இப்படி பல்வேறு நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 100 பேர் இருக்காங்க. எல்லாத்த பேரும் சொல்ல முடியாது. அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போய் சோறு போட்டு, கார் கொடுத்து, லீவ் போட்டு, நான் என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் வரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னா உடனே எங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கூலுக்கு போன கூட்டி போயிடுவாங்க. இங்கே பர்மிஷன் வாங்குறாங்க. பத்து நாள் பம்பர மாதிரி அத்தனை பேர் வேலை செஞ்சாங்க. அருமையா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. அவர்களும் அவர் குடும்பமும் வாழ்க்கை வளமுடன். மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கமா, ஜெர்மன் நாட்டு கல்வி சம்பந்தமா வேணும்னா, திலீப் சொன்னா மிஸ்டர் திலீப் குமார்னு அவருடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன். நான் சொன்னா உங்களுக்கு புரியலன்னா அவருக்கு நீங்க மெயில் அனுப்பிச்சு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அவர் கல்வியை ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு. DILIP திலீப், DILIP திலீப் அட் erotextiles.de DILIP திலீப் அட் ERO textiles TEXTILES அவரது கம்பெனியில் வேலை செய்கிறாரு. DE ஜெர்மனுக்கு DE தான். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஆனோ ஹோம் எஜுகேஷனின் ஒரு அங்கம். மேலும் விவரங்களுக்கு www.selfeducation@home.org அப்படிங்கிற வெப்சைட்டையும், சந்தேகம் இருந்தால் selfeducation@home@gmail.com என்ற இமெயில் மூலமாகவும், 800-066-7120 என்ற ஃபோன் நம்பர் மூலியமாகவும், 800-066-7135 என்ற வாட்ஸ்அப் மூலியமாகவும் எஜுகேஷன் சம்பந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது கல்வியில் ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு தளம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்ந்த ஆன்மீகம், வாழ்ந்த வாழ்வாங்க சந்தோஷம். இப்படிக்கு இலக்கணம்.